रामानुज दयापात्रं ज्ञानवैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरंपरां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। எந்த ஒரு கிரந்தமுமே சிரேஷ்டமாக இருக்கணும்னா அது நல்ல சம்பிரதாயத்தில் வந்திருக்கணும், நல்ல சாஸ்திரத்தை அனுசரித்து வந்ததாக இருக்கணும். இது ரெண்டும் இங்கே நமக்கு இருக்குதுன்னு பார்த்தோம். அதே போல் விஷய வைலக்ஷண்யம், கர்த்திரு வைலக்ஷண்யம், இதெல்லாம் கிரந்தத்துக்கு வேணும். வைலக்ஷண்யம் அப்படின்னா தனித்தன்மை, மற்ற லௌகீக விஷயங்கள் மாதிரி இல்லை, இந்த விஷயம் ரொம்ப விசேஷமானது, நம்மளை சம்சாரத்தில் ஆழ்த்தக்கூடியதல்ல, நம்ம மோட்சத்துக்கு கூட்டு கொண்டு போகக்கூடிய விஷயம், பகவத் விஷயம், அது விஷய வைலக்ஷண்யம். பக்தர் வைலக்ஷண்யம் அப்படின்னா என்னன்னு கேட்டால், சொல்றவர், அந்த கிரந்தத்தை அருளி செய்தவர், அவருக்குன்னு ஒரு தனி சிறப்புகள்லாம் இருக்கு. அப்போது கிரந்தத்தை அருளி செய்தவருக்கும் சிறப்புகள், அந்த கிரந்தத்தில் உள்ள விஷயத்துக்கும் சிறப்புகள், இதெல்லாம் இருந்தால் அந்த கிரந்தத்துக்கு பெருமை கூடும். அப்போ அது விசேஷமான கிரந்தமாக இருக்கும். சுவாமி தேசியனுடைய கிரந்தங்கள்ல இதெல்லாம் ஸ்பஷ்டமா பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த தேசிக சகஸ்ரநாம கிரந்தமும் ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிறத காண்பிக்கும்படியாக இதுல என்ன விஷயம்ங்கிறத சொல்லும்படியா ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஸ்ரீவத் த்ரயீ சேகர தேசிகஸ்ய நாம்னாம் சகஸ்ரம் குணதா கிரியாதா பிரக்யாதம் அக்யாதி நிராசி சர்வ சம்பத்பிரதம் சாதுமுதே தனோமி ஸ்லோகம். நான் இந்த தேசிக சகஸ்ரநாமத்தை செய்கிறேன்னு ஆரம்பிக்கிறேன். இது சகஸ்ரநாமத்துக்கு முன்னாடி ஆரம்பத்தில் செய்த மூணு ஸ்லோகங்கள்ல இது மூணாவது ஸ்லோகம். த்ரீசேகர தேசிகன் அப்படின்னா வேதாந்த தேசிகன், ஸ்ரீமத் வேதாந்த தேசிகனுடைய நாம்னாம் சகஸ்ரம் அப்படின்னா ஆயிரம் திருநாமம், அதை நான் சொல்ல போறேன்கிற. குணதா கிரியாதா, குணத்தை கொண்டும் கிரியையை கொண்டும், ஸ்ரீ வேதாந்த தேசியனுடைய நல்ல குணங்களை கொண்டும், அவருடைய வைபவங்களை கொண்டும், பின்ன அவருடைய கிரியைனா அவர் செய்த அருளி செயல்கள் முதலானவை எல்லாம் கொண்டும் நான் இந்த ஆயிரம் திருநாமத்தை சொல்ல போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அப்போ தேசியனை பற்றியான தகவல் மொத்தம் இதில் இருக்கு, அவர் வைபவம் மொத்தத்தை இதில் பார்க்கலாம்னு அர்த்தம். திருநாமம் சொல்றார் அப்படின்னா ஏதோ பெயருக்கான திருநாமம் சொல்றார் அப்படின்னு அர்த்தம் இல்லை, நான் அர்த்த புஷ்டியோடு சொல்ல போறேன்னு அர்த்தம், அவர் குணத்தை வச்சு சொல்ல போறேன். இந்த ஸ்லோகத்தை பார்த்த உடனே நமக்கு சகஸ்ரநாமம் ஞாபகம் வரும். சகஸ்ரநாமத்தில் யானி நாமானி கௌணானி விக்யாத்தானி மகாத்மனஹ ரிஷிபி பரிகீதானி தானி வக்ஷாமி பூதையே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அத வியாசருடைய சகஸ்ரநாமம், பீஷ்மர் அருளி செய்கிற சகஸ்ரநாமத்தை அத மகாபாரதத்தில் வியாசர் சேர்த்திருக்கார். அப்போ அவர் சொன்னது சகஸ்ரநாமம்னா பெருமாளுடைய திருநாமம் தானே சொல்கிற, ஆயிரம் திருநாமம். இப்போ பெயர்னா இதுக்கு அர்த்தம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது, ஏன்னா நம்மளுடைய பெயருக்கெல்லாம் அர்த்தம் கிடையாது. பொதுவாக ஒரு பெயர் ஒன்று வைக்கிறோம் அப்படின்னா ஒரு அர்த்தத்துக்காக வைக்கிறது கிடையாது, கூப்பிட்றதுக்காக வைக்கிறோம், ஒரு சங்கேதம் ஒன்று பண்ணிக்கிறோம். யாருக்கோ ஒருத்தருக்கு நம்ம புண்டரீகாட்சன் அப்படின்னு பெயர் வச்சோம்னா தாமரை கண்ணன் அர்த்தம். அப்போ தாமர் மாதிரியே அவருக்கு கண் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, கூப்பிட்றதுக்காக பேர் வச்சுருக்கோம், அவ்வளோதான். வாசுதேவன் அப்படின்னா வசுதேவனுடைய புத்திரன் அப்படின்னா அப்போ வாசுதேவனுடைய அப்பாவுக்கு பேர் வசுதேவன் அப்படின்னு ஆகணும்னு இல்லை, ஏன்னா இங்கே நாம் மனுஷர்கள் இந்த லோகத்தில் நமக்கோ இல்லை நம்மை சேர்ந்த பொருள்களுக்கோ நம்ம பெயர் வைக்கிறோமோ இல்லையோ அதெல்லாம் அர்த்தத்தோடு வந்ததில்லை, ஒரு சங்கேதத்துக்காக ஏதாவது ஒன்று சொல்லி கூப்பிடணும் இல்லையோ, அடையாளம் புரியிட முடியல, அதுக்காக அதுக்காக இப்போ ஐடி கார்டில் நம்பர் கொடுத்துட்றா, நம்பர் மாத்திரம் தான் அந்த பேரும், நம்பர் எதுக்காக கொடுக்குறான்னு கேட்டால் ஒரு அடையாளத்துக்காக, இவன் தான் அப்படின்னு சரியாக தெரிஞ்சுக்கணும், ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறதுக்காக. அதே மாதிரி தான் பெயரும், இவர் தான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அப்போ இதுக்கு அர்த்தம் கிடையாது இந்த பேருக்கெல்லாம், ஏதோ பெயர் வச்சிருக்கோம்,
அந்த மாதிரி பெருமானுக்கு 1000 நாமம் சொல்றார் அப்படின்னு நினைச்சுட்டு போறாரு. சில குழந்தைகளுக்கு 2 பேர் 3 பேர் 5 பேர் ஆத்துல 1 பேர் அட்டண்டன்ஸ்ல 1 பேர்னு வைப்பா. அப்படி எல்லாம் இல்ல, இதெல்லாம் மொத்தமா அன்வர்த்தமான பேர், அர்த்தத்தோடு கூடி இருக்கிற பேர். யானி நாமானி கௌணானி, கௌணன்னா எம்பெருமானுடைய திருக்குணங்களை இட்டு வந்த பேர். அதனால ஒன்னு ஒண்ணுக்கு அர்த்தம் உண்டாம். அதனால்தான் சகஸ்ரநாமத்துல பார்த்தா சில திருநாமமே 2 வாட்டி வரும், சில திருநாமம் 3 வாட்டி கூட வரும். வாசுதேவா அப்படிங்கிற திருநாமம் 2 வாட்டி இருக்கு, பத்மநாபா அப்படிங்கிற திருநாமம் 2 தடவை வந்திருக்கு. அப்ப 1008 நாமம் சொல்றேன்னு ஆரம்பிச்சவர் இந்த 1000 நாமத்துல இப்போ இதே 2 வாட்டி சொல்லி ஏதோ சரி கட்டிட்டார் அப்படின்னு நினைக்க கூடாது. முதல்ல வாசுதேவன் சொல்லிச்சு அர்த்தம் வேற, ரெண்டாவது வாசுதேவன் சொல்லிச்சு அர்த்தம் வேற, அந்தந்த இடத்துல அர்த்தம் வேற வேறையா இருக்கும். ஒரே திருநாமம் தான், ஆனா அர்த்தத்தை இட்டு சொல்லிட்டு இருக்காருங்க. வாசுதேவகா அப்படின்னா வாசுதேவனுடைய புத்திரன் வாசுதேவன் ஒரு அர்த்தம் உண்டு. இல்ல வாசு தேவகான்னு ரெண்டா பிரிச்சுக்கணும். வாசுனா எல்லா இடத்துலயும் வசிக்கிறவன் அர்த்தம், தேவகா அப்படின்னா லீலைகள் செய்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப எல்லா இடத்துலயும் இருந்துட்டு பல லீலைகளை செய்கிறவர் அப்படிங்கிற அர்த்தத்துல வாசுதேவகா அப்படின்னு வரும். அதேதான் பின்னாடி வாசுநாத் வாசுதேவஸ்ய வாசித்தம் தே ஜகத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே அப்படின்னு அதுக்கு அர்த்தத்தை சொல்ற. சர்வபூத நிவாசோசி, எல்லா இடத்துலயும் எல்லா வஸ்துலையும் நீ வசிச்சின்னு இருக்கிற அப்படின்னா வாசுதேவன் அப்படின்னு சொல்றாருங்க. அதனால அப்படியும் ஒரு அர்த்தம் உண்டு, வசுதேவனுடைய புத்திரனும் ஒரு அர்த்தம் உண்டு. அதனால வாசுதேவான் 2 இடத்துல இருந்தா ஒரே திருநாமமா இருந்தா கூட ஒரே அர்த்தம் கிடையாது, அதனால 2 திருநாமமா கணக்கு பண்ணணும். அதே மாதிரிதான் பத்மநாபா அப்படிங்கிறது, பத்மநாபோ பிரஜாபதினு வருது, பத்மநாபோ அரவிந்தாட்சான்னு வருது, 2 இடத்துல வருது. இது பத்மநாபானா யாருடைய நாபியில பத்மம் இருக்கோ அவர் பத்மநாபன். இங்க திருவனந்தபுரத்துல அனந்த பத்மநாபன் பெருமாள் இருக்கார், அவருடைய நாபியில கமலம் இருக்கு, அதுல பிரம்மா இருக்கார், அதனால பத்மநாபன். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா அவருடைய நாபியே பத்மம் போல இருக்கான், அத்தனை அழகா இருக்கான். எம்பெருமானுடைய திருமேனில திருக்கண்களுக்கு இப்படி ஒரு அழகு இருக்கோ அந்த மாதிரி திருநாபிக்கு ஒரு அழகு இருக்கான். குடல் அழகர், வாயழகர், கண்ணழகர், கொப்பூழில் எழு கமலப்பூ அழகர் எம்மானார் அப்படின்னு ஆண்டாள் சொல்ற. அதனால பத்மம் போல தாமரப்பூ போல அந்த நாபியே இருக்கான், அதனால பத்மநாபர் அப்படின்னு ஒரு திருநாமம். இப்படி குணங்களை இட்டு எதுக்காக சொல்ல வந்தோம்னா பெருமை பெயரு அப்படின்னு சொல்லிட்டு போறாருந்தா ஒரே பெயரை திருப்பி 2 வாட்டி சொல்லக்கூடாது. ஆனா அர்த்தத்தோட சொல்றபடினால 2 வாட்டி வரும், 3 வாட்டி வரும். அதனாலதான் யானி நாமானி கௌணானிங்கிற குணங்களை இட்டு நான் சொல்றேன். அதே மாதிரிதான் இங்கேயும் குணத்தகா அப்படின்னு வந்திருக்கு. நாம் நாம் சகசிரம் குணத்தகா, தேசியனுடைய குணங்களை இட்டு இந்த நாம சகசிரம். கிரியாத்தகா, அவருடைய செயல்களை இட்டு, அவர் வைபவத்துல அவர் என்னென்ன அற்புத காரியங்கள் எல்லாம் செஞ்சாரோ, ஒரே ராத்திரியில பாதுகா சகசிரம் பண்ணார், சங்கல்ப சூரியதேவ நாடகம் பண்ணார், யாதோ அபிதேன் மகாகாவியம் பண்ணார், இதெல்லாம் பெரிய பெரிய அற்புதம். தத்துவமுக்தா கலாபம் அப்படிங்கிற புஸ்தகத்துல 500 ஸ்லோகத்துல நம்மளுடைய சித்தாந்த தத்துவங்கள் மொத்தத்தையும் சொல்லிட்டு இதை படித்தா சர்வஜன் அப்படின்னு சொல்லும்படி வச்சிருக்க. சர்வஜன் சர்வஜத்துவம் தத்துவமுக்தா கலாபேனுவா, அதை படிச்சுட்டோம்னா போறோம் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்குவோம் நம்ம சித்தாந்தத்துல. அப்படி ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கேன். அதனால அவருடைய குணங்களை இட்டும் அவருடைய செயல்களை இட்டும் வரக்கூடிய நாம சகஸ்ரம். நம்ம விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்துல கூட யானி நாமானி கௌணானி அப்படின்னு இருக்கு, குணங்களை இட்டு நாம சகஸ்ரம் இருக்கு, அங்கேயும் கிரியாதகான்னு அதையும் வச்சுக்கணும். எம்பெருமானுடைய குணங்களை இட்டும் எம்பெருமானுடைய செயல்களை இட்டும் அவனுடைய ஆச்சரிய லீலைகளை வைத்தும் 1000 நாமம் சொல்றேன் அப்படின்னு அர்த்தம். குணம் மாத்திரம் சொன்னார்னா கூட செயல்களையும் வச்சுக்கணும் அங்க அப்படின்னு பராசர பட்டர் சகஸ்ரநாம பாஷ்யத்தில் அங்கேயே சாதிச்சிருக்க. குணத்தகா அப்படின்னு சொன்னது கிரியாதகாங்கிறதையும் வச்சுக்கணும் அப்படின்னு. அதனால அங்க என்ன அபிப்பிராயமோ அதே அபிப்பிராயம் தான் இந்த இடத்துலையும். அதனாலதான் இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்த உடனே அந்த ஸ்லோகம் ஞாபகம் வரும் நமக்கு. ஸ்ரீமத் திரைசேகர தேசிகசிய நாம் நாம் சகஸ்ரம் குணதா கிரியாதா பிரக்யாதம், ரொம்ப பிரசித்தமான திருநாமங்களை சொல்ல போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிற. அங்கேயும் அது இருக்கு, யானி நாமானி கௌணானி விக்யாதானி அப்படின்னு இருக்கு. விக்யாதம்னா ரொம்ப ரொம்ப விசேஷமா பிரசித்தமானது சொல்ல போறேன். பீஷ்மர் எம்பெருமானுடைய சகஸ்ரநாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். கோதர்ம சர்வதர்மானாம் கேட்டர்,
தர்மபுத்தர் கேக்குற பீஷ்மர் கிட்ட கோ தர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதா அப்படின்னு கேட்டிருக்க. பல தர்மங்கள் பீஷ்மர் உபதேசம் பண்ண உடனே எல்லா தர்மங்களை காட்டிலும் சிரேஷ்டமான தர்மம் எதுன்னு கேட்டார். சிரேஷ்டமான தர்மம் எதுன்னு தேவரீர் அனுச்சின் இருக்கார் அப்படின்னு அவர் பார்த்து கேட்கிறார். ஏன்னா சிரேஷ்டமான தர்மம் எதுன்னு உம்ம திருவுள்ளம் தெரியணும், ஆச்சாரியன் திருவுள்ளம் எதுவோ அது எங்களுக்கு வேணும். என்ன புஸ்தகத்தில் சொல்லியிருந்தா கூட வேண்டாம், பவத பரமோ மதா தேவரீர் திருவுள்ளம் எது, எது சிரேஷ்டமான தர்மம் அப்படின்னா. அப்போ பீஷ்மர் சொல்றார், ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மோ அதிகதமோ மதா, எல்லா தர்மத்தை காட்டிலும் அதிகமான தர்மம் சிரேஷ்டமான தர்மம் நான் நினைச்சிருக்கிறது இதை. எதன்னு கேட்டா, எத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைஹி அர்ச்சேது நரசதா, பக்தியினால நாமங்கள்னாலே எம்பெருமானை கீர்த்தனம் பண்றதுதான் உத்தமமான தர்மம் நான் நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பீஷ்மர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அவர் சாஸ்திரத்தை சொல்றார். எம்பெருமானை எப்படி திருநாமங்கள்னாலே கீர்த்தனம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு சொன்ன அழகான விஷயம். அதுல எம்பெருமானுடைய திருநாமத்தை எல்லாம் சொல்ல போறதா பிரதிஜை. ஆனா எம்பெருமானுடைய திருநாமத்தை மொத்தத்தையும் சொல்ல முடியுமானா, ஒரு நாளும் முடியாது, மொத்தத்தையும் சொல்ல முடியாது யாராலையும். ஏன்னு கேட்டா எத்தனையோ திருநாமங்கள் இருக்கு, உபநிடத்திலேயே பல திருநாமங்கள்லாம் இருக்கு, ஏகப்பட்ட உபநிடத்து இருக்கு, உபநிடத்திலேயே ஏகப்பட்ட திருநாமங்கள்லாம் இருக்கு, எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே, பல பலவே சோதி வடிவு பண்பு எண்ணில் அப்படிங்கிறார் ஆழ்வார். அனந்தமான ஆபரணங்கள், அனந்தமான திருநாமங்கள், திருநாமங்களே நம்ம வாக்கால் சொல்லி முடிக்க முடியாது, அத்தனை திருநாமங்கள் இருக்கு எம்பெருமானுக்கு. அப்ப பீஷ்மர் என்ன பண்ண போறார் அப்படின்னு கேட்டா, மொத்தத்தையும் சொல்லணுங்கிறது நம்மளால் முடியாத காரியம், அப்ப கொஞ்சம் தான் சொல்ல போறார், ஒரு 1000 தான் சொல்ல போறார். இது எதை சொல்ல போறார்னா விக்யாதானி அப்படிங்கிற, எது ரொம்ப பிரசித்தமா இருக்கோ அதை சொல்ல போறேன், யாருக்குமே தெரியாத ஒன்று சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கல. எது மகான்கள் கோஷ்டியில பிரசித்தமா இருக்கோ, எது சம்பிரதாயத்தில் பிரசித்தமா இருக்கோ, இது எல்லாரும் உகந்து இருக்காளோ அந்த திருநாமங்களை சொல்றேன் அப்படிங்கிற. யாருக்குமே புரியாத ஒன்று சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு வியாக்கியம் பண்ணணும் ரொம்ப கஷ்டம். ரிஷிபி பரிகீதானி, ரிஷிகள்லாம் எதை கானம் பண்றாலோ அந்த திருநாமங்களை சொல்றேன், காணி வக்ஷாமி அந்த திருநாமங்களையும் நான் சொல்ல போறேன், பூதையே பூதையேனா இதை கேட்டு நீ நிலை பெறணும்னு அர்த்தம், நிலை பெறுவதற்காக எம்பெருமானுடைய திருநாமங்களை கேட்டு நாம நிலை பெறணுமா, இல்லாட்டா இருந்தும் இல்லாதது போல நம்மளுடைய வாழ்வுல நாம இருக்கோம் அப்படின்னா எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால, அதனால அவனுடைய சகஸ்ராமங்களை அனுபவிச்சென்று அந்த திருநாமங்களையும் அந்த குணங்களையும் அனுபவிச்சென்று வாழ்வுக்கு ஒரு அர்த்தத்தை சம்பாதிச்சுக்கணும், இல்லாட்டா இருந்தும் இல்லாததாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றார். அப்போ ரிஷிபி பரிகீதானி, மகரிஷிகள்லாம் கீர்த்தனம் பண்ணது எதுவோ, விக்யாதானி ரொம்ப ரொம்ப பிரசித்தமான திருநாமங்கள் எதுவோ அதையெல்லாம் சொல்றேன் அப்படிங்கிறார். அதே மாதிரிதான் இங்கேயும் பிரச்சாதம், தேசியனுடைய திருநாமங்கள்ல நம்ம சம்பிரதாயத்திலே எத்தனை பிரசித்தமா இருக்கோ, தேசியனுடைய வைபவங்கள்ல என்னென்ன வைபவங்கள்லாம் பிரசித்தமா இருக்கோ அதெல்லாம் வச்சுதான் நான் பண்ணப்படுறேன் இந்த சகஸ்ரநாமத்தை. ஆனே புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சு பண்ண போறது இல்ல, இதெல்லாம் வச்சுதான் பண்ண போறேன் அப்படிங்கிறார். விக்யாதம் யாரு நாமானி கவுனானி விக்யாதானி மகாத்மனா ரிஷிபி பரிகீதானி, அது மாத்திரம் இல்ல ரிஷிபி பரிகீதானி அப்படின்னா மகர்ஷிகள்லாம் சொன்னதுன்னா அதை சொல்றதுதான் நமக்கு பெருமை. ஏன்னா பெரியவர்கள் உகந்த திருநாமம் இருக்கோ இல்லையோ அதுதான் நமக்கு ரொம்ப போக்கியமா இருக்குமா. திவ்யதேசங்கள்லயே எம்பெருமானுக்கு பல திருநாமம் இருந்தா கூட நம்ம ஆழ்வாராச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காளோ அதுதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீரங்கத்தில் ஒரு சமயம் பட்டர் உகந்த திருநாமம் இதுன்னு கேட்டாலாம், பராசர பட்டருக்கு எந்த திருநாமம் ரொம்ப பிடிக்கும், ரங்கநாதன் விஷயத்துல ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் திருநாமம் அப்படின்னா அழகிய மனவாளன் அப்படிங்கிற திருநாமம் பட்டர் உகந்திருப்பார் அப்படின்னு சொன்னா எல்லாரும் சந்தோஷப்பட்டா அப்படின்னு ஒரு ஐதிஹியம் இருக்கு. பட்டருக்கு அழகியமனவாளன் அப்படிங்கிற திருநாமம் ரங்கநாதன் விஷயமாக, ரங்கநாதனுக்கு மூணுவருக்கு பெரிய பெருமாள் திருநாமம், உற்சவருக்கு நம்பெருமாள் திருநாமம், அப்புறம் ரங்கநாதன் திருநாமம், பல திருநாமங்கள் இருக்கு. காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள், தேவராஜ பெருமாள், பேரொருளாளர் பெருமாள், இப்படிலாம் பல பேர் இருக்கு. அப்போ பட்டருக்கு வந்து எதுங்க ஸ்ரீரங்கத்தில் அழகியமனவாளன் அப்படிங்கிற, அழகான மனவாளன்னா மாப்பிள்ளைன்னு அர்த்தம், மாப்பிள்ளையா பார்க்குறாரா
அந்த ஸ்ரீரங்கத்துல ரங்கநாச்சியார பெண் மாதிரி வச்சுண்டு, எங்க ஊர் பெண் மாதிரி வச்சுண்டு பெருமாளை மாப்பிள்ளையா வச்சுன்னு பாக்குறாராம். ரொம்ப அழகா இருக்கார், ரம்ய ஜாமாதா அப்படின்னு பேர். ரொம்ப அழகான மாப்பிள்ளை. பட்டருடைய பாவம் என்ன கேட்டா, மிதிலா நகரத்துல இருக்கிற ஜனங்களை அனுபவிச்சவரை அனுபவிக்கிறாராம். ஸ்ரீராமண ராமாயணத்துல அயோத்தி நகரத்து ஜனங்களும் அனுபவிச்சா, மிதிலா நகரத்து ஜனங்களும் அனுபவிச்சா. ஆனா ரெண்டு பேருடைய அனுபவத்துக்கும் வித்தியாசம் இருந்தது. அயோத்தி நகரத்துல இங்க ராமனுக்கு சமானம் யாரும் கிடையாது அப்படின்னு முதல்ல இருந்தே முடிவு பண்ணிட்டாவா. ஏன்னா சூரிய குலத்துல வந்தவர் பிரகாசிக்கிறாராம். சூரியசாபி பவே சூர்யா, சூரியனுக்கும் சூரியனா இருக்காராம். வெங்கதிரன் குலத்துக்கு ஒரு விளக்காய் தோன்றி, சூரிய வம்சத்துல ஒரு சூரியனா வந்திருக்கார். சூரிய வம்சத்துக்கே விளக்கேத்தி வச்ச மாதிரி இருக்காராம். மத்தியானே தீப்த தேஜசம், மத்தியானத்துல 12 மணிக்கு வெயில்ல நடந்து போனா கூட அவர் தனி பிரகாசமா தெரிவாராம். சூரியனை காற்றல் பிரகாசம் அதிகம், சூரியனுடைய வெயிலையும் மீறிண்டு இவர் பிரகாசம் தெரியுமா. அப்படி சூரிய வம்சத்துல பிரதாபவானாக பிரகாசவானாக அப்படி அவ பாக்குறா அயோத்தி நகரத்து ஜனங்கள்லாம் எப்படி இருக்காருன்னு. ஆனா மிதிலா நகரத்து ஜனங்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, எங்க ஊர் ஜானகி, எங்க ஊர் மைத்திரியினுடைய பர்த்தா இவர் அப்படின்னா பாக்குறா. அவர் அங்கிருந்து வந்திருக்கார், அவர் தசரத குமாரர் அப்படிங்கிறது இவருக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா இவா ஊர்ல ஜானகியுடைய பெருமை இவளுக்கு நல்லா தெரியுமான. அப்படின்னால இந்த பிராட்டிக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைக்கிறமே அவ வேண்டாத தெய்வம் கிடையாது. அப்ப அவருடைய பர்த்தா எப்படி இருப்பார் அப்படின்னா வந்து பாக்குறாளா எல்லாரும். இப்போ கல்யாண ஊர்வலத்துல மைத்தில நகர சுலோச்சனா ஆலோசனை சகோர சந்திரா அப்படிங்கிற தேசி, மைத்தில நகரத்துல இருக்கக்கூடிய சுலோச்சனா அப்படின்னா அழகான ஸ்திரீகள், அவர்கள் நல்ல கண்ணு இருக்கா அவளுக்கு, அந்த கண்ணு படைச்ச பாக்கியம் கிடைச்சு. என்ன கேட்ட பெருமாளும் பிராட்டியும் சேர்த்து பார்த்தா. அப்ப சகோர சந்திரா, அந்த கண்ணுக்கு சந்திரனா இருக்கலாம், அந்த கண்ணு சகோரமா வச்சு பெருமாள் சந்திரனமா இருக்கிற. அப்ப அவ என்ன பண்ணாங்க, தானா சந்திரன் சொல்றவா, வெள்ள சூரியன் சொல்றவா இல்லையோ. ஆனா மிதிலா நகரத்து ஜனங்கள்லாம் சந்திரன் சொல்றா பெருமாள், குளிர்ச்சியா இருக்காருங்க. ஏன் அப்படி சொல்றாங்க, மைத்திரியோட சேர்த்து பார்த்துருக்காவா, பிராட்டியோட சேர்த்து பார்த்தபடினால சந்திரனா காட்சி தர. பெருமாள் தனியா இருந்தானா சூரியனா இருப்பார், பிராட்டியோட சேர்ந்து இருந்தா சந்திரனா இருப்பார். இப்ப சேர்ந்து இருக்கிறபடினால ராமச்சந்திரன் அப்படின்னு பெயர். சூரியன் தானே பெயர் இருக்கான், சூரிய வம்சத்துலதானே வந்திருக்கார். கிருஷ்ணன் தான் சந்திர வம்சத்துல வந்தது. பெருமாள் அவதாரம் சூரிய வம்சத்துல தானே, ராம சூரியன் தானே பெயர் வைக்கணும். ஏன் ராமச்சந்திரன் எல்லாரும் சொல்றோம் அப்படின்னா, அதுதான் பிராட்டியினுடைய சம்பந்தத்தினால வந்த பெருமை அவருக்கு, குளிர்ச்சியா இருக்கிறது. பிராட்டியோடு சேர்த்து பார்த்தா அவர் சந்திரன். அதனால மிதிலா நகரத்து ஜனங்கள் பார்த்தா மாதிரி பெட்டர் பாக்குறாராம். இப்ப ரங்கநாதன் யார் அப்படின்னு கேட்டான்னா, இங்கேருந்து வந்தார், சத்தியலோகத்திலேருந்து வந்தார், அயோத்தியிலேருந்து வந்தார், அதெல்லாம் இருக்கட்டும். எங்க ரங்கநாச்சியார் அவர் எங்கேருந்து வரல, இங்கே தானே இருக்கார், ஸ்ரீரங்கத்திலே இருக்கார். ரங்கநாதன் தான் முதல்ல சத்தியலோகத்தில் இருந்தார், அப்புறம் அயோத்தியில இருந்தார், அப்புறம் விபீஷண ஐஷன் வந்தார்னு சரித்திரம் இருக்கு. இங்க ரங்கநாச்சியார் இங்க இருக்காரோ இல்லையோ ஸ்ரீரங்கத்துல, அப்ப இவருடைய பர்த்தாவா இருக்க அப்படின்னால, பராசர பட்டரும் ஸ்ரீரங்கத்திலே இருக்க அப்படின்னால ரங்கநாச்சியாரோட பர்த்தாவார். அதனால அதிகமான வாடல், எங்க ஊருக்கு அழகான மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ற. அப்படி பட்டர் உகந்த திருநாமம் அது, அந்த மாதிரி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவெல்லாம் உகந்த திருநாமம் இதுவோ அது நமக்கு போக்கியமா இருக்கும். அதைத்தான் பீஷ்மர் சொல்ற, ரிஷிபி பரிகீதானி அப்படின்னு. ரிஷிகள்லாம் எதா ரொம்ப விசேஷமா கானம் பண்ணாலும் அந்த திருநாமங்களை நான் சொல்ல போறேன் அப்படின்னு. அதே மாதிரி இங்கேயும் சொல்ற, பிரக்யாதம் எது லோகத்துல பிரசித்தமோ. ஸ்ரீ வேதாந்த தேசிய திருநாமங்கள் சொல்லும் போது நம்ம சம்பிரதாயத்துல நம்ம பூர்வாச்சாரியாலாம் எதை சொல்லிட்டு வராளோ, தேசியனுடைய பிரபாவமா எதை அனுசந்தானம் பண்றாளோ, அப்படி பிரசித்தமான திருநாமங்களை சொல்ல போறேன். நானா புதுசா ஒரு கதை கட்டி சொல்ல போறதில்லை அப்படிங்கிற. பிரக்யாதம் அச்சாதி நிராசி சர்வ சம்பத் பிரதம். அடுத்த விஷயம் அச்சாதி நிராசி அப்படின்னா அஜ்ஞானத்தை போக்கடிக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த தேசிய சகஸ்ரநாமம் இதனுடைய பலன் சொல்றது போதுமே, விஷயம் சொல்லியாச்சு, எப்படி சொல்ல போறோம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. பலன் என்ன கேட்டானா, மூணு பலன் சொல்லிருக்காரு இதுல. அதுல ஒன்னாவது அக்யாதி நிராசி, அஜ்ஞானத்தை போக்கடிக்கும். நமக்கு சம்பிரதாயத்துல பல விஷயங்கள் தெரியாம இருக்கும்போது
அதே ஒரு அஜ்ஞானமா இருக்கும்போது அஜ்ஞான இருட்டை போக்கடிச்சிடும். சரணாகிதி பத்தி தெரியாது, சமாசேனம் பத்தி தெரியாது, அப்படின்னா இந்த புஸ்தகத்தை பார்த்தா எல்லாம் வந்துடும். திருமணம் எட்டுக்கிறத பத்தி தெரியாது, எப்படி சாப்பிடணும் தெரியாது, எப்படி தூங்கணும் தெரியாது, எப்படி நடந்து போகணும் தெரியாது, எப்படி கோயிலுக்கு போகணும் தெரியாது, அங்க போய் என்ன பண்ணணும் தெரியாது. ஆனா இதுல மொத்தம் இருக்கு, இந்த புஸ்தகத்துல மொத்த விஷயமும் இருக்கு. ஏன்னா தேசியம் சொல்லாத விஷயம் கிடையாது. அதனால நமக்கு பல விஷயங்கள் தெரியாம தானே இருக்கு. அதனால அக்யாதி அஜ்ஞானம் இருக்கான். இந்த அஜ்ஞானத்தை எல்லாம் இது போக்கடிச்சிடும். இது நல்ல அனுபவத்தில் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த கிரந்தத்தை சேவிச்சுட்டா உண்மையிலேயே நல்ல ஒரு ஞானம் வரும். அஜ்ஞானம் போகும், ஞானம் வருங்கிறது இருக்கட்டும். ஒண்ணுமே தெரியாதவன் அப்படிங்கிற நிலை மாறும். நமக்கும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சா அது ஒரு அனுபவம் தானே. ஒரு விஷயத்தை அனுபவிச்சா தெரிஞ்சின்றோம் அப்படின்னா அதே ஒரு சந்தோஷம், அதே ஒரு அனுபவம். நாலேஜ் இஸ் பிளிஸ். அப்போ அதை நம்ம சந்தோஷமா அனுபவிக்கலாம். இதுக்கு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டானா, அடியனே நல்ல உதாரணம் சொல்லிக்கணும். அதாவது பெருமைக்காக இல்லை, ஆனால் நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதை திருக்குடந்தை தேசிகன் வந்து இந்த சகஸ்ரநாமத்தை அருளி செய்தார். இது அவ்வளவா பிரசித்தம் இல்லாமல் இருந்தது. பெரியவர்கள்லாம் உத்தமூர் சுவாமி, திருக்குடந்தை ஆண்டவன், அவர்கள்லாம் ஈடுபட்ட விஷயம். மதுராந்தகம் சுவாமி, திருக்குடந்தை ஆண்டவன், உத்தமூர் சுவாமி எல்லாம் புஸ்தம் பப்ளிஷ் பண்ணலாம் கிரந்தாட்சரத்தில். மதுராந்தக சுவாமி இதெல்லாம் கடாட்சிச்சு ரொம்ப நல்ல கிரந்தமா இருக்கு அப்படின்னு சாதிச்சிருக்க. ஆனா அதுக்கப்புறம் பின்னாடி வந்தாலும் ரொம்ப அதுல வந்து இத சகஸ்ரநாமத்தினால தேசியங்க அர்ச்சனை பண்றதோ இல்ல இந்த சகஸ்ரநாமத்தை வந்து காலக்ஷேத்திரம் இருக்கிறதோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அப்படிலாம் இல்லாம இருந்தது. அப்போ இந்த திருக்குழந்தை தேசியனுடைய 300வது திருநட்சத்திரம் ஒண்ணு வந்தது. 2000வது வருஷத்துல இன்னும் வந்தது. அப்போ ஸ்ரீமத் பரமஹம்ச வைரவிராஜக ஆண்டவன், பரவாப்பட்டை ஆண்டவன் ஸ்ரீரங்கத்துல தேசிகன் சந்நிதியில அந்த திருநட்சத்திரத்தை கொண்டாடியாச்சு. உத்தரவீதியில அந்த ஆசிரமத்துக்கு சொந்தமான தேசியன் சன்னிதி இருக்கு. அங்க திருக்குடந்த தேசியனும் எழுதிருக்கார், ஸ்ரீ வேதாந்த தேசியனும் எழுதிருக்கார், ஹைகிரீவனும் எழுதிருக்கார், இன்னும் பல ஆச்சாரியர்கள் எழுதிருக்கா. அதனால திருக்குடந்த தேசிகனுடைய திருநட்சத்திர வைபவம், 300வது திருநட்சத்திர வைபவம் அங்க நடக்கிறது. அப்போ தேசிகனுக்கு அர்ச்சனை பண்ணணும், தேசியன் சன்னிதி தானே பிரதானம். அதனால தேசிகனுக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னும் போது திருக்குழந்தை தேசியன் அருளி செய்த ஸ்தோத்திரத்தை வச்சு அர்ச்சனை பண்ணா நல்லா இருக்கும், அதே நாம சேஷத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆண்டவனுக்கு தோணி, ஆண்டவன் சரின்னு சொல்லிட்டு அதை வச்சு அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்ப இந்த நாம சேஷத்தை படிக்கணும், ஒருத்தர் படிக்கணும், ஒருத்தர் அர்ச்சனை பண்ணணும், யாருக்கும் நுட்டு கிடையாது. அதனால படிக்கணும், அர்ச்சனை பண்ணணும். ஆனா இது படிக்கணும்னா கூட கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாலும் படிக்க முடியும். ஏன்னு கேட்டா சில விஷயங்கள்லாம் கடினமா இருக்கு, இதுல பிரிச்சு படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அதுக்கு தகுந்த அதிகாரிகள் யார் பக்கத்துல இருக்க மாட்டா செட்டுன்னு யாரும் தெரியல. அதனால ஸ்ரீமத் ஆண்டவன் தானே வந்து அந்த புஸ்தகத்தை கையில எடுத்துட்டு பக்கத்துல வச்சுட்டு தானே இந்த 1000 நாமத்தையும் சொல்லி அர்ச்சனை நடத்தி வச்சு. அப்போ அந்த சொல்லி அர்ச்சனை நடத்திட்டு இருக்கும்போது ஆண்டவனுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம், ஒரு அனுபவம். எப்படிப்பட்ட புஸ்தகமா இருக்கு, எத்தனை விஷயங்கள் இருக்கு. ஒரு ஒரு திருநாமம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய விஷயமா இருக்கு, ஒன்னு ஒண்ணு பெரிய பெரிய விஷயமா இருக்கு. எல்லா கிரந்தங்களையும் இருக்கிற விஷயமும் இதுல அடங்கி இருக்கு. இதை பார்த்து இது ரொம்ப உத்தமமான ஒரு கிரந்தமா இருக்கு, அப்ப இது எல்லாரும் அவசியம் வச்சு தெரிஞ்சுக்கணும் இந்த புஸ்தகத்தை அப்படின்னு திருவுள்ளம். ஆனா இதுவும் ரொம்ப சங்கிரமா இருக்கு. அப்போ இதை கொஞ்சம் விஸ்தாரமா தமிழ்ல அர்த்தத்தோடு கூட எழுதினா பரவாயில்ல அப்படின்னு ஆண்டவனுக்கு தோணியாச்சு. ஆண்டவனே எழுதலாம் அப்படின்னா வயஸ் பிரயுக்தமா திருநட்சத்திரம் நதியா ஆயிட்டபடினால ஒரு அசக்தி உட்காந்து எழுதுறோம்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கிரந்தங்கள்லாம் பக்கத்துல வச்சுட்டு எழுதணும், ஆசிரமத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்கு, திருவாராதனங்கள்லாம் விசேஷமா நடக்கணும். அப்ப வேற யாராவது பெரியவாளை பார்த்து எது சொல்லணும்னா எல்லாருக்குமே இதே பிரச்சனை தான், மகான்களுக்கெல்லாம். அப்பதான் அடியனை கூட்ட ஆண்டவன் வந்து நியமனம் பண்ணியாச்சு, இந்த தேசிய சாஸ்திரநாமத்துக்கு ஒரு தமிழ் ஒரு அர்த்தம் எழுதணும். அடியனுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா உங்க அப்பா கிட்ட கேட்டுக்கோ, நாவல் பாக்கம் சுவாமி கிட்ட கேட்டுக்கோ, கேட்டுண்டு அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்தி எழுதிக்கோ அப்படின்னு. அடியனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ ஆண்டவன் சாதிச்சாச்சு, உங்ககிட்ட ஏன் சொன்னீங்கிறது ஒரு காரணம் உண்டு அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டேன்.
நீ தேசிகன் கிரந்தங்கள் மொத்தத்தையும் படிச்சிருக்க மாட்டே இல்லையா அப்படின்னு. ஆமா அடியே பூர்த்தியா படிச்சது இல்ல. அப்ப படிக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் எடுத்துக்கோ. தேசியன் கிரந்தங்களை சேவிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இதை வச்சுன்னு மொத்தத்தையும் சேவிச்சிரு அப்படின்னு சாய்ச்சாச்சு. உண்மையிலேயே அந்த அனுகிரகம் தான் அடியனுக்கு. பல கிரந்தங்கள் தெரியவே தெரியாது, பல கிரந்தங்கள் பார்த்ததே கிடையாது. ஆனால் இந்த சாஸ்திரத்துக்கு இப்போ அர்த்தம் எழுத வேண்டி இருந்தபடினால எல்லா கிரந்தங்களையும் கடைசி வரைக்கும் பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது. அதை பார்த்து இதை அர்த்தத்தை புரிஞ்சுட்டு எழுதணும். அதுவும் ஆச்சாரிய அனுகிரகத்தினால அடிய இன்னும் தோப்பனார் சுவாமி கிட்ட எல்லாத்தையும் வாசிச்சு காமிச்சு அதுல இருக்க தப்பெல்லாம் திருத்தி அப்புறம் வெளியிட வேண்டி வந்தது. அப்போ அத்தியாதி நிராசி அஜ்ஞானத்தை போ படிக்கும் அப்படின்னா அடியான இந்த கைங்கிட்டத்தில் ஈடுபடுத்தி வச்சு என்னுடைய அஜ்ஞானத்தை ஆண்டவன் போக்கடிச்சேன். அதனால இதுக்கு நல்ல உதாரணம் அப்படின்னா இதையே எடுத்துக்கலாம். பிரச்சாதம் அக்யாதி ராசி சர்வசம்பத் பிரதம். மூணு பலன், ஒன்னு அஜ்ஞானத்தை போக்கடிக்கும், ரெண்டாவது சர்வசம்பத் பிரதம் எல்லா சம்பத்தையும் எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது. ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்னா பைசாவை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஐஸ்வர்யம் அப்படின்னு பைசாவை சொல்ல மாட்டான். ஏன்னா உண்மையிலேயே ஐஸ்வர்யங்கிறது பைசா மாத்திரம் கிடையாது. வெறும் பைசா மாத்திரம் நிறைய இருந்து உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அதை அனுபவிக்க முடியாது. அப்போ ஆரோக்கியம் வேணும். பைசாவும் ஆரோக்கியமும் இருந்து மனசு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் அனுபவிக்க முடியாது. அப்போ நல்ல மனசு வேணும், நல்ல துஷ்டி வேணும், நல்ல சாந்தி வேணும், நல்ல சந்தோஷம் வேணும். அப்போ இதெல்லாம் உண்மையில சம்பத் ஆகாது. எத்தனை பைசா இருந்தாலும் அனுபவிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, எத்தனை பைசா இருந்தாலும் மனசுல நிம்மதி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன இருக்கு? வெறும் கவலை தான் இருக்கும். அப்போ அதை காட்டு பைசா இல்லாதவனே சொல்கிறவன் இருப்பான் அப்படின்னு ஆயிடும். என்ன கேட்டான்னா லட்ச லட்சமா சம்பாதிக்கிறவனுக்கு அதுக்கப்புறம் இன்னும் எங்கேயாவது நிறைய லட்சம் கிடைக்குமா அப்படின்னு தோணும், இன்னும் எங்கேயாவது நல்ல லட்சம் கிடைக்குமா அப்படின்னு தோணும். ஆனால் ஒன்றுமே இல்லாத பிச்சைக்காரன் கையில் ஒரு 10 ரூபாய் கொடுத்து வச்சுக்கோங்க, அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். இந்த 10 ரூபாயில் இவனுக்கு வரக்கூடிய சந்தோஷம் அவனுக்கு வராது, வர முடியாது. 10 ரூபாயை பார்த்து சந்தோஷப்படுறவன் ஒருத்தன் இருக்கான்னா, அதில் திருப்திப்படுறவன் ஒருத்தன் இருக்கான்னா, அதில் பரவ சந்தோஷப்படுறவன் ஒருத்தன் இருக்கான்னா, உண்மையில் அவன்தான் சந்தோஷப்படுறவன் வாழ்க்கையில். ஏன்னா இவனுக்கு 10 ரூபாயில் ஒரு சந்தோஷம் வராதே, பாக்கி பேருக்கு 10 லட்சம் வந்தால் தானே சந்தோஷம் வரும். அப்போ இதெல்லாம் சோபாதிகம், இதெல்லாம் ஒன்றும் நேதமானது கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. சந்தோஷங்கிறதே எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. அப்போ இந்த இடத்துல சர்வசம்பத் பிரதம் அப்படின்னு சொன்னது நேற்று சொன்ன மாதிரி நீங்காத செல்வம் நிறைந்து அப்படிங்கிற மாதிரி நீங்காத செல்வம் இது ஞான சம்பத்தை சொல்ற. தேசிய ராஷ்டிரிய சாதத்தில் சம்பத் அப்படின்னா ஞான சம்பத்துன்னு வியாக்கியம் பண்றது. ஞானம் அப்படிங்கிறதான் உண்மையில் பெரிய செல்வம். எத்தனையோ லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிடலாம், ஆனால் ஞானத்தை சம்பாதிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது கேட்டெல்லாம் வாங்க முடியாது, அது பெரிய அனுகிரகத்தினால் வர வேண்டியது. அது ஞானங்கிறது ஒரு சந்தோஷம், ஞானங்கிறது ஆனந்தம், ஞானங்கிறது திருப்தியை தரும், துஷ்டியை தரும். இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் கொடுக்க முடியாது, அது தரும். அதனால் உண்மையில் பெரிய ஐஸ்வர்யம் அப்படின்னு கேட்டான்னா ஞானந்தான். அதனால் அந்த ஞானத்தை இது கொடுக்கும். ஏன்னா இந்த அஞ்ஞானத்தை போக்கடிக்கும், ஞானத்தை கொடுக்கும். ரெண்டு இருக்குதுல சர்வசம்பத் பிரதம் அப்படின்னு சாய்ச்சிருக்க, எல்லா சம்பத்தையும் கொடுக்கும் அப்படின்னு இருக்க. சர்வன்னு வேற போட்டிருக்க. அப்ப ஞானம் மாத்திரம் இல்லை, ஞானத்தை கொடுக்கும், அனுபவத்தை கொடுக்கும், சரணாகதியை கொடுக்கும், மோட்சத்தை கொடுக்கும், எல்லாம் வச்சுக்கணும். இங்க என்ன விஷயமே தெரியாதவன் கூட இதுல ஈடுபட்டு இருந்தான், அப்புறம் சரணாகதி பண்ணலாம்னு தோணும். அதுக்கப்புறம் மோட்சத்துல ஒரு ஆசை பிறக்கும், நமக்கு எது புருஷார்த்தம் எது புருஷார்த்தம் இல்லைன்னு தெரியும். ஒன்றும் இல்லாத விஷயத்துல நம்ம சந்தோஷப்பட்டிருந்தோமே அப்படின்னு நமக்கு தோணும். நமக்கு நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணுறதே ஒரு சம்பத் தானே, பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுறதே ஒரு சம்பத் தானே. ஆற்றுல நித்தியம் திருவாராதனம் நடந்தால் அதுதான் ஐஸ்வர்யம், வேற பைசா ஐஸ்வர்யம் கிடையாது. அப்போ நித்திய கர்மானுஷ்டானம் ஒருத்தர் விடாத பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அது பெரிய ஐஸ்வர்யம் அவனுக்கு. அவன் ஆச்சாரமாக இருக்கான் அப்படின்னா அது ஒரு ஐஸ்வர்யம். அவன் ஞானத்தோடு இருக்கான் அப்படின்னா அது ஒரு ஐஸ்வர்யம். அவன் துஷ்டியோடு இருக்கான், ரொம்ப சந்தோஷமா திருப்தியாக கிடைச்சதை வச்சு நிம்மதியாக இருக்கான் அப்படின்னா எல்லாத்த காட்டிலும் பெரிய ஐஸ்வர்யம் அது. அதெல்லாம் கொடுக்குமா இது. ஏன்னா தேசிகனுடைய வாழ்க்கை, தேசிகனுடைய அவதார சமயத்தில் அவர் வைபவங்கள்லாம் சேவிச்சா, அப்போ அதில் லவலேசமாவது நமக்கு வரணும் கொஞ்சம் அந்த அனுகிரகத்தினால. அப்போ தேசிகன் தன்னுடைய ஜீவன காலத்தில் அவதார காலத்தில்
எத்தனை கஷ்டம் வந்தாலும் பெருமாள் கிட்ட பலத்தை ஒப்படைச்சிட்டு நிம்மதியா இருந்தான்னு பாத்துருக்கோம். நம்ம கஷ்டப்படாம இருந்திருக்கேன். அந்த மாதிரியான ஒரு ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம். பிரக்யாதம் அத்தியாதி நிராசி சர்வசம்பத்படும். அதனால முதல் பலன் என்னன்னு கேட்டானா அத்தியாதி நிராசி, அஜ்ஞானம் போகும். ரெண்டாவது பலன் என்ன அப்படின்னு கேட்டானா சர்வசம்பத்பிரதம், எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும், ஞானம் முதலான ஐஸ்வர்யங்களை எல்லாம் கொடுக்கும். மூணாவது பலன் என்ன கேட்டா சாது முதே, சாதுக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது மூணாவது. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சவர் இருந்தார்னா அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா. இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே தெரியும், என் தேசிய கிரந்தங்களை எல்லாம் வாசிச்சிருக்கேன் அப்படின்னு இருந்தாருன்னா அப்ப அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இது. ஏன்னா இதை இதை சேவிச்சார்னா அவர் ஆஹா இத்தனை அழகான விஷயம் இருக்கு அப்படின்னு அவர் நினைக்க கூடுமா. அதனால இந்த மூணு பலனுக்காக அஜ்ஞானத்திற்குவாளுக்கு அஜ்ஞானத்தை போக்கடிக்கும், ஞானம் வேணும்னு ஆசைப்படுறவாளுக்கு ஞானம் கொடுக்கும், சாதுக்களாக இருந்து ஏற்கனவே ஞானம் பெற்றவாளா இருந்தால் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், இல்லை இவர்களே சாதுக்களாக இருந்தார்னா அப்ப இவர்களுக்கே நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆக பிரக்யாதம் அக்யாதி நிராசி சர்வ சம்பத்பிரதம் சாது முதே, சாதுக்களுடைய சந்தோஷத்துக்காக தனோமி இதை செய்கிறேன் அப்படின்னு சாதிக்கிறேன். இதிலிருந்து என்ன கேட்டா இவர் ஒரு தனி பலன் எதிர்பார்க்கல. நான் இந்த பலனுக்காக பண்றேன், எனக்கு இந்த பலனுக்காக நான் சாஸ்திரம் சொன்னாலே, இப்ப சாஸ்திரம் விஷ்ணு சாஸ்திரம் இருந்தா அதனாலேயே நிறைய பலன் உண்டு. என்ன கேட்டா இதம் சுனியா நித்தியம் இஷ்டாபி பரிகீர்த்தியன்னு ஆரம்பிச்சு நிறைய பலன் இருக்கு. வேதாந்தகோ பிராமண சாத், க்ஷத்ரியோ விஜய் பவேத், வைசோ தனசமுத்திர சாத், சுத்த சுகம வாப்னாத், தர்மார்த்தி பிராப்னாத் தர்மம் அப்படின்னு அநேக பலன் இருக்கு. அந்த மாதிரி பலன்கள்லாம் இதுலேயும் நிறைய உண்டு. சர்வசம்பத் பதம் சொன்னபடினால இந்த ஞானங்கிறது மாத்திரம் இல்லை, வேற ஏதாவது நமக்கு லௌகிகமான பலன் வேணும்னா கூட அது கூட இதுல கிடைக்குமா இருக்கும் சுவாமி தேசியனுடைய அனுகிரகத்தினால. ஆனா இந்த ஆச்சாரியன் இந்த திருக்குழந்தை தேசியன் பிரதானமா இதுல உத்தேசம் பண்றது சாது முதே, சாதுக்களுடைய சந்தோஷத்துக்காக, பெரியவர்கள்லாம் இதை பார்த்து சந்தோஷப்படணுங்கிறதுக்காக பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். ஸ்ரீமத் ஸ்ரீ சேகர தேசிகஸ்ய நாம் நாம் சகசிரம் குணதா கிரியாத்தா பிரக்யாதம் அக்யாதி நிராசி சர்வ சம்பத்பிரதம் சாதுமுதே தனோமி அப்படிங்கிறது மூணாவது ஸ்லோகம். இப்படியாக இதுல விஷயமும் ரொம்ப விசேஷமானது, தேசிகனுடைய வைபவம் தேசிகனுடைய விஷயங்கள்னு வருது. சொல்றவரும் விசேஷமானவர் அப்படின்னு பார்த்தோம். நம்ம என்ன சம்பிரதாயத்தில் வந்த திருக்குழந்தை தேசிகன் அப்படின்னு அபராவதாரமா வந்தவர். ஒரு வேடிக்கை என்ன கேட்டா இப்படி சகசிரநாமம் யாருக்கு பண்ண முடியும் அப்படின்னா தேசிகனுக்கு தான் பண்ண முடியும். பெருமாள்ல சகசிரநாமங்கிறது விஷ்ணு சகசிரநாமத்துக்கு பேர், அதுக்கப்புறம் நிறைய சகசிரநாமம் வந்துருத்து. ஆனா சகசிரநாமம் சொன்னா விஷ்ணு சகசிரநாமம் தான் பேரா, மற்றதெல்லாம் வெறும் சகசிரநாமம் சொல்லக்கூடாது, கூட ஏதாவது சேர்த்து சொல்லணும் அவளுடைய பேரை. ஏன்னா முதல்ல வந்தது இதுதான் நிருபாதிக நாம அப்படின்னு சொல்லுவா, ஒண்ணு சேர்க்காம சகசிரநாமம் அப்படின்னா அது விஷ்ணு சகசிரநாமத்துக்கு பேர். ஏன்னா பெருமாளுக்கு தான் ஆயிரம் நாமம் சொல்ல முடியும், அத்தனை திருநாமங்கள் நாமம் ஆயிரம் ஏத்த நின்ற நாராயணா அப்படிங்கிற சகசிரநாமம் உள்ளவன் அப்படிங்கிறதே அவனுக்கு ஒரு பெருமை. பாக்கி பேருக்கெல்லாம் ஏதோ கூட்டி கூட்டி சொல்லின்னு இருக்கா, இதை சேர்க்கலாம் அதை சேர்க்கலாம் கூட்டி சொல்லலாமா இருக்கும், ஆனா ஆயிரம் இல்ல லட்சம் கூட சொல்லலாம் பெருமாளுக்கு, இயல்பா இருக்கு. பெரும கூட்டி எல்லாம் சொல்ல வேண்டாம், அதான் பெருமாளுடைய பெருமையிலேயே இது ஒன்றா சொல்ற ஆழ்வார்கள்லாம் நாமம் ஆயிரம் ஏத்த நின்ற நாராயணா அப்படிங்கிற பேருமோர் ஆயிரம் உடையான்ங்கிற இது மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆயிரம் நாமம் இருக்குங்கிறதே அவனுக்கு ஒரு நாமம், அதுவே ஒரு பெருமை. அதாவது எம்பெருமானுக்கே சகசிரநாமம் அப்படின்னு ஒரு திருநாமம் தன்னா கவனிக்கிறான், ஆயிரம் நாமம் இருக்கு இல்ல ஆயிரம் நாமம் உடையவன் அப்படின்னு ஒரு திருநாமம் அவனுக்கு. சகசிரநாமனே புருஷாயி சாஸ்வதே சகசிரகோடி உதாரணே நமஹா அப்படின்னு வருது இல்லை. சகசிரநாமனே அப்படின்னா ஆயிரம் நாமம் உடையவன் அர்த்தம், ஆயிரம் நாமம் உடையவன் அப்படின்னு ஒரு திருநாமம் அவனுக்கு. முன்காலத்தில் இதை பேராவே வச்சுப்பா சகசிரநாமம் அப்படின்னு பேர் வச்சுப்பா, மனுஷாலே என்ன பெருமாள் திருநாமம் தானே, சகசிரநாமம் பீதாம்பரம் அப்படின்னா பேர் உண்டு உங்காலத்துல, பீதாம்பரன் அப்படின்னா கண்ணனுடைய திருநாமம் அது. இப்போ சகசிரநாமம் பேர் வச்சுவா, பீதாம்பரன் பேர் வச்சுவா, அந்த பேர்ல இப்ப காணாத போயிடுது, எம்பெருமானுடைய திருநாமம்.
அந்த மாதிரி ஆயிரம் நாமும் யாருக்கு சொல்ல முடியும்னா பெருமாளுக்கு தான் சொல்ல முடியும். ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதான் ஒரு சமயம் சகஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சார். லலிதா சகஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும்னு அவருக்கு எண்ணம். அது பார்வதி தேவியை பற்றினது, அது ரொம்ப விசேஷமா சொல்றார். அதனால லலிதா சகஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணலாங்கிறதுக்காக தன்னுடைய சிஷியனை கூட்டு போய் அந்த ஓலைச்சுவடியை கொண்டு வாங்க, லலிதா சகஸ்ரநாம ஓலைச்சுவடியை கொண்டு வா, எழுதுறதுக்கான ஓலைச்சுவடி கொண்டு வா அப்படிங்கிறார். அவன் சிஷியன் கொண்டு வந்தது ஆனா விஷ்ணு சாஸ்திரம். இவர் அதை பார்த்துட்டு, அப்ப இத நான் சொல்லல அந்த லலிதா சாஸ்திரத்தை கொண்டா வேற அந்த அந்த பக்கம் இருக்குவார் அதை கொண்டா அப்படின்னா, இவன் போயிட்டு மறுபடியும் கொண்டு வந்தான், பார்த்தா அதுவும் விஷ்ணு சாஸ்திரம். ஏன் இதையே கொண்டு வரேன்னு கேட்ட. அப்ப அந்த சிஷியன் சொன்னானா, நான் கொண்டு வரல, அங்க ஒரு பெண் ஒருத்தி இருக்கா, அவ என்கிட்ட இதை கொடுத்து கொடுத்து அனுப்புறான், இதை கொண்டு கொடு இதை கொண்டு கொடுங்கிறா அப்படின்னா. அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுதான், இது அந்த லலிதா தேவி பார்வதி தேவிக்கு இதுதான் திருவுள்ளம், விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு தான் முதல்ல பண்ணணும், அதுதான் நியாயம். தன்னிஷ்டமேவ சகி நாம சகஸ்ரகாதி வியாக்கியாத்து பவத் ஸ்துதி கதஸ்ய கதிம் கதோந்தே அப்படின்னு வரும். ஸ்ரீ சங்கரோபி பகவான் சகலேஷு தாவத் துவாமேவ மானயதி யோ நகி பக்ஷபாதி. சங்கராச்சாரியருக்கு பக்ஷபாதம் கிடையாது, பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரையும் வச்சுட்டு இருக்கார். ஆனா விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் வியாக்கியானம் பண்ணார், ஏன்னா அதுதான் பெருமாள் திருவுள்ளம், அதுதான் அவளுடைய திருவுள்ளம், தேவதாந்தரங்களுக்கும் அதுதான் திருவுள்ளம். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றதுதான் அவளுக்கும் பிடிக்கும், எங்க சகஸ்ரநாமத்தை சொல்ல வேண்டாம், பெருமாளுடைய சகஸ்ரநாமத்தை சொல்லுங்க தான் அவளுக்கு சொல்றாளாம். ஏன்னா சங்கராச்சாரியரே இதுக்கு நல்ல உதாரணம். ஏன்னா தொன்னிஷ்டமேவ பகவானை பத்தி தானே சகஸ்ரநாமத்தை வியாக்கியானம் பண்ணார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை பண்ணது நாராயண பட்டத்திரிங்கவர், அவர் ஒரு அத்வைதி. அவர் சங்கராச்சாரியரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணச்சு இப்படி பண்றார், ஏன் விஷ்ணுவ குறிச்சு தானே, குருவாயூரப்பனை குறிச்சு தானே அப்படிங்கிற, குருவாயூரப்பனை குறிச்சு தானே சகஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணார் அவர். அவர் பக்ஷபாதி இல்லைன்னா கூட பக்ஷபாதத்தோட நடக்க வேண்டி இருக்கு இந்த சகஸ்ரநாம விஷயத்துல. அப்போ விஷ்ணு சகஸ்ரநாமங்கிறது பெருமாளுக்கு எப்படி பொருந்தும், அந்த மாதிரி ஆச்சாரியால ஒரு சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது தேசியனுக்கு தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது மாத்திரம் இல்லை, அந்த சகஸ்ரநாமத்தையும் திருக்குழந்த தேசியம்தான் பண்ண முடியும் அப்படின்னு வருது. ஏன்னா இவர் தேசியனுடைய அபராவதாரம், சகஸ்ரநாமத்தை அவருக்கு தான் பண்ண முடியும், அதுவும் அவரால் தான் இத்தனை விஷயம் தெரிஞ்சுட்டு தானே சகஸ்ரநாமம் பண்ணணும். அதனால் இதை வச்சுன்னே தெரிஞ்சுக்கலாம் இவர் அவருடைய அபராவதாரம்னு, சகஸ்ரநாமத்தை வச்சுனே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படி ஒரு சிரேஷ்டமான கிரந்தம், ஒரு சிரேஷ்டமான ஆச்சாரியன் பண்ணது. பெருமா ஒரு 100 நாமம் 200 நாமம் அப்படின்னு சொல்லலாம், தேசியனுடைய பிரபாவங்களே அதிகம். இப்போ முதல்ல ஆர்மிக்கு போகிற விஷயத்திலேயே தேசியனுடைய அவதாரம், அந்த அவதாரத்துக்கே கிட்டத்தட்ட 9 திருநாமம் இதில் வந்திருக்கு. என்னன்னு கேட்டால் அத்தனை அவதாரத்துலேயே அத்தனை பிரபாவம் இருக்கான். பொதுவாக ஆச்சாரியர்களாக இருக்கட்டும், அவதாரம் பண்ணி அவ வித்யாபியாசங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவள் ஆச்சாரியாளாக வரும்போது அவளுடைய பிரபாவம் நமக்கு தெரியும், ஓஹோ இப்படிப்பட்ட ஆச்சாரியன் அப்படின்னு, விசேஷமான கடாட்சம் பெற்ற ஆச்சாரியன் அப்படின்னு அவருடைய பிரபாவம் தெரியும். ஆனால் தேசிகனுக்கு அப்படி இல்லையா, இவர் அவதாரம் பண்ணச்சியே எல்லாருக்கும் தெரியும், விசேஷமான ஆச்சாரியன் அவதாரம் பண்ணியிருக்கார், இதுதான் அவருக்கு தனி பெருமை. ஏன்னா இது அவதாரம், இது அவதாரங்கிறது தெரியும்படியாவே வந்த அவதாரம், ராமாவதாரம் மாதிரி கிடையாது, கிருஷ்ணாவதாரம் மாதிரி. ராமாவதாரத்தில் பெருமாள் வந்து பகவானுடைய அவதாரம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா அவர் வெளியில் காமிச்சிக்கல, நான் மனுஷியன்தானே அப்படிங்கிறார், மனுஷ்ய பாவனையிலேயே இருக்க, தேவர்கள்லாம் வந்து சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டேங்கிறார், பிரம்மாதி தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறார் ராவண சம்ஹாரமான உடனே, நீர் தேவாதி தேவனாச்சே மகாவிஷ்ணுவாச்சே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் பண்ணுறவராச்சே பரபிரம்மமாச்சே அப்படிங்கிறார், நான் மனுஷியன்தானே அப்படிங்கிறார் அவர் பெருமாள். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா மனுஷ்ய பாவனையில் இருக்கார் அவர், அப்போ மனுஷ்ய பாவனையில இருந்துட்டு மனுஷன் நடந்துட்டு இருக்கார், மனுஷ தர்மங்களெல்லாம் நடத்தி காமிச்சுட்டு இருக்கார். மனுஷ தர்மத்துல ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டார்னா, யாராவது நம்மளை பத்தி கூடுதலா சொல்ற கூட இல்ல, நான் அப்படி இல்லைன்னு சொல்லணுமா, ரொம்ப சக்தி ஆராய்ச்சினா கூட ஐயோ அவ்வளவு பெருமை எல்லாம் எனக்கு கிடையாது, உண்மையான பெருமையை சொல்லுங்க போறோம் அப்படின்னு சொல்லணுமா, இதுதான் ஒரு மனுஷ தர்மம், அதான் அவங்க நடத்தி காமிக்கிற. அவரை பத்தி அத்தனை வசத்தியா சொன்னப்புறம் நான் அப்படி இல்லை, நான் அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னு சொன்ன ஒருத்தர் ராமன் மாத்திரம்தான் இருப்பார்னு நினைக்கிறேன், பைபிள் கேட்டுருப்பான்,
ஆனா அவரால் கேட்க முடியல. மனுஷன் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு காமிக்கிறவர். நம்மளால தான் இன்னும் கொஞ்சம் கூட கூட்டி சொல்லட்டும்னு விடுவோம். இன்னும் நாலு சொல்லாம விட்டுட்டாலே நினைப்போம், நம்மகிட்ட இருக்கிறதே விட்டுட்டாலேனுவோம், இல்லாத சொல்லலையேனுவோம், அவருக்கு இருக்கிறத எனக்கு சொல்லலையே, அவருக்கு மாத்திரம் சொன்னீங்கன்னு சண்டை போடுவோம். ஆனா மனுஷன் எப்படி நடந்துக்கணும்னு காமிக்கிறவர் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, மனுஷன்றவன் அதிக பெருமைகளை கேட்டு கூடாது, தன்னுடைய பெருமையை மாத்திரம்தான் தான் நிலையில நிறுத்திக்கணும் அப்படின்னு காமிக்கிற. அப்ப ஆத்மானம் மானுஷம் ஏன்னா மனுஷன் தானே அப்படிங்கிற பிரம்மா கிட்ட. அப்போ அந்த ஸ்ரீராமன் மனுஷபாவனையில் இருந்தபடினால அவர் அவதாரங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம போயிருக்கும். ஆனா கிருஷ்ணாவதாரத்துல அவர் தெய்வபாவத்திலேயே இருந்தபடினால ஒரு மலையை தூக்கி ஒரு பாம்பா அடுக்கி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தபடினால அவதாரமே ரொம்ப அத்தியாச்சரியமா நடந்தபடினால நிறைய பேருக்கு தெரிஞ்சு இருந்தது. தேசியனுடைய அவதாரம்ங்கிறது கிருஷ்ணாவதாரம் மாதிரி. ஆனா அவதார காலத்துல என்ன அவதாரம் பண்ணச்சிலேருந்தே தெரியுமா எப்படி அவதாரம் நடந்தது அப்படின்னா, அது முதல்ல ஆரம்பிச்சு சொல்ற, ஸ்ரீ வெங்கடேஷ கிருபாலப்த அனந்தாரிய ஸ்வப்ன சிந்திதா தோதாரம் வாகர்பசூரிய சங்கியாப்தா வாசபாசுரா மதுசூதன ரங்கேச சாக்கூதேக்ஷித ஜன்மகா நபஸ்ய ஸ்ரவண ஸ்ரீச தீர்த்தவாசர ஜன்மவானே தீப பிரகாச நிகட சத்மா வித்பாவ பாசுரா ஸ்ரீச கண்டாவதாரத்வஜாபகானேக யுக்திமானே புண்டரீகாட்சாட்சய பௌத்திரோ நந்தாரிய புத்திரக ஆத்ரேய வாதிஹம்சாம் புவாகாரிய பகினி சுதா அப்படின்னு ஒன்பது திருநாம். ஒரு ஒரு வரையிலுமே ஒவ்வொரு திருநாமம் இருக்கு. இதுல முதல்ல அனந்தசூரி அனந்தாரியர் அப்படின்னு காஞ்சிபுரம் பக்கத்துல திருத்தங்கால எழுதிருக்கார். ஒருத்தர் எழுதியிருந்தார் மாமிக்கு தோதாரம்பா அப்படின்னு பெயர். தோத்தாத்ரியம்பா அப்படிங்கிறதா தோதாரம்பா ஆச்சுன்னுவா. மான மாமலையில அந்த தாயாருக்கு தோத்தாத்ரியம்பா அப்படின்னு திருநாமம். ஸ்ரீவரமங்கல நகர்ல ஸ்ரீவரமங்கை தோத்தாத்ரியம்பா பெருமாளுக்கு அந்த வானமாமலையில தோத்தாத்ரின்னு சொல்லுவாங்க. தோத்தாத்ரின்னு பேர் வச்சுவா, வானமாமலை தோத்தாத்ரி அப்படின்னு பேர் வச்சுவா அந்த திவ்ய தேசத்துல. ஆனா தோத்தாத்ரியம்பாங்கிறது தோத்தாரம்பான்னு ஆச்சு. அந்த தோத்தாரம்பாவும் அனந்த சூரியும் ரொம்ப நாள் புத்திர சந்ததி இல்லாம இருந்தாள் திவ்ய தம்பதிகள் அப்படின்னு சொல்லணும் அவள். ஆனா பரம வைஷ்ணவாளா இருந்தவா, புத்திர சந்ததி இல்லையேன்னு பெரிய கஷ்டம் கிடையாது. ஏன்னா புத்தகம் தெரியலன்னு நீங்க கஷ்டப்படணும், நிறைய பைசா எல்லாம் சொத்து எல்லாம் சேர்ந்து இருந்து ஐயோ இதை நிர்வாகிக்கிறதுக்கு யாரும் இல்லையே யார்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு கவலை இல்லாம படணும். ஏதோ புத்தன் இருந்தானா சத்விஷயங்கள்லாம் இருக்கும், ஆத்துல இருக்கக்கூடிய தர்மங்கள்லாம் சொல்லலாம். ஒரு பாகவதன் குடும்பத்துல இருந்தா வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே அப்படிங்கிறார் ஆண்டாய். நல்ல குழந்தைகளா இருந்து சந்தோஷமா இருக்கணும், பாகவதாலான குழந்தைகளா இருக்கணும் அவருடைய நினைச்சுட்டு இருக்கார். அப்போ அந்த சமயம் திருவேங்கடமுடையான் எம்பெருமான் சொப்பனத்துல வந்து அவரை நீங்கெல்லாம் திருமலைக்கு வாங்கோ அப்படின்னு சொல்ற. சரின்னு சொல்லிட்டு தம்பதிகள் ரெண்டு பேருமே திருமலைக்கு போக பெருமாள் சேவிக்கிறார். அப்போ அன்னைக்கு ராத்திரி அந்த தோத்தாரம்பாவுடைய சொப்பனம் ஒண்ணு, அதுல திருவேங்கடமுடையானே வந்து ஒரு கண்டையை மணியை எடுத்து கொடுக்குற, தன்னுடைய மணியை எடுத்து உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணியை கையில கொடுத்துடுறேன், இதை சாப்பிட்டு விடுங்கிற. மணியை சாப்பிட்றதா சொப்பனம், மணியை போய் சாப்பிட முடியுமானா அப்படின்னா சொப்பனத்தில் எது வேணா வரும், சொப்பனத்தில் எப்படி வேணா வரலாம். சொப்பனங்கிறது நாம் சிந்திச்சு வரதில்லை, நான் இந்த மாதிரி சொப்பனம் காணணும் அப்படின்னு நினச்சி வர்றது கிடையாது. இது நம்ம சங்கல்பத்தினால வரதில்லை, இது பகவத் சங்கல்பத்தினால வரக்கூடியது. இதுக்காக ஸ்ரீபாஷ்யத்தில் ஒரு அதிகரணமே இருக்குது, சொப்பனம் எப்படி வருதுன்னு ஒரு அதிகரணம் இருக்குது. அதில் சொப்பனத்தில் சிருஷ்டி எல்லாம் பெருமாள் பண்ணுறான் அப்படின்னு வருது இல்லை, நம்மளா சங்கல்பிச்சு வர்றது கிடையாது, பெருமாளா பண்றான் அப்படின்னு வரும். அவளுடைய புண்ணிய பாபத்துக்கு ஏத்த அதுக்கேத்த மாதிரி சொப்பனம் பெருமாள் கொடுக்குறானா. சில பேர் சொப்பனத்திலேயே பயந்துடுறாள், சில பேர் சொப்பனத்துல சந்தோஷமா இருக்கா, சில பேர் சொப்பனத்துல துக்கப்பட்டு இருக்கா, எல்லாமே அவ அந்த பலனை அனுபவிக்க. சொப்பனம் வேணா பொய்யா இருக்கலாம், ஆனா அவன் துக்கப்பட்டது சத்தியம் தானே. சொப்பனம் வேணா பொய்யா இருக்கலாம், ஆனா கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தாலும் வச்சுக்கோங்க, சந்தோஷப்பட்டது சத்தியம் தானே. இப்போ பெருமாள் அப்படி ஒரு பலனை எல்லாம் கொடுக்குறாரு அவனுக்குன்னுவா. ஆனா இப்ப என்ன பண்றாருன்னா அது சத்தியம் மாதிரி பெருமாளே நேரம் வந்திருக்க சொப்னத்துல, இந்த சொப்னத்தை ஏற்படுத்துறவர் திருமலைக்கு வர சொன்னா போனாவா,
திருமலையில மணியை கொடுத்து சாப்பிட சொன்னார். இந்த அம்மா சாப்பிட்டுட்டான். என்னாச்சும் கேட்டான்னா, அண்ணான் கத்தால இருந்து சொல்றார், இந்த மாதிரி ஒரு சொப்னம் வந்தது, திருமாவளி சங்கல்பம் என்னன்னு தெரியல, திருமலைக்கு வந்தோம், பெருமாள் சேவிச்சோம், மணி கொடுத்து சாப்பிட சொன்னார் அப்படின்னா என்ன ஆச்சரியங்கிறார். நானும் கிட்டத்தட்ட இதே மாதிரி நினைச்சுட்டு இருக்கேனே அப்படின்னாரு. எனக்கும் இந்த மாதிரி ஏதோ அறகுறையா சொப்பனம் வந்தது, என்னன்னு புரியலையே, இதுக்கு ஒன்றும் அர்த்தமே புரியலையே, ஒரு சந்ததி கிடைக்குமா என்னன்னு தெரியலையே, எம்பெருமானுடைய சங்கல்பம் என்னன்னு தெரியலையே. ஒரு நாள் காலத்தால திருவேங்கடமலையான் சன்னிதியில சுப்பிரபாதத்துக்காக கதவை எல்லாம் திறந்து திருக்கதவை நீக்கி உள்ளுக்குள்ள பார்த்தான்னா அங்க மணியை காணும், மணியே இல்லைங்க. இதென்ன ஆச்சரியம், இங்க மணி காணுமே அப்படின்னா, அங்க கோயில்ல அர்ச்சகர், அப்புறம் கோயில் நிர்வாகிகள், அப்புறம் பக்கத்துல ஜீயர், இவரெல்லாம் என்ன மணி காணுமே அப்படின்னா, அப்போ எம்பெருமான் சொன்னாரா, நான் மணியை கொடுத்துருக்க, மணி அவதாரம் பண்ண போறார் அப்படின்னார். டிரைவர் சொல்ற, எனக்கு ஒரு சொப்னம் வந்தது, என் தேவிகளுக்கு ஒரு சொப்னம் வந்தது, இந்த மாதிரி மணியை சாப்பிட்டுட்டு ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்ற மாதிரி சொப்னம் வந்ததுன்னா, பெருமானே சொல்லிட்டேன் மணி அவதாரம் பண்ண போது, நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஜீரன் சொன்னார், வாஸ்தவம் தான், எனக்கு அறகுறையே ஏதோ சொப்னம் வந்தது, இந்த மாதிரி மணி எங்கேயோ போற மாதிரி சொப்னம் வந்தது அப்படின்னு. உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டான், சொப்னம்ங்கிறது எத்தனை சத்தியமா இருக்கு, மணி அவதாரம் பண்றதுக்கு போயிட்டா இனிமே மணி இல்லைன்னாங்க, திருமலையில மணி கிடையாது, அண்ணிலிருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் மணி கிடையாது திருமலையில, இன்னி வரைக்கும் பெருமாள் திருவாராதனத்துல கண்டா கோஷம் ரொம்ப விசேஷமாச்சே, ஸ்ரீரங்கம் முதலான கோயில்கள்லாம் பெருமாள் உள்ள திருவாராதனை நடந்துட்டு இருக்கோ, தெரிய சாத்திரம் மணி மணி நாதம் உண்டு, ஆனா திருமலையில அந்த மணி கிடையாது, வெளி மணி, அதாவது கோயில்கள்ல ரெண்டு மணி உண்டு, ஒன்னு உள்ளுக்குள்ள சுத்தமா இருக்கக்கூடிய மணி, ரெண்டாவது வெளியில இருக்கக்கூடிய டங்கு டங்குன்னு பெருசா அடிபாகணும் செவத்துல கட்டி வச்சு நிலைமணி, அது உண்டு திருமலையில, ஆனா அதுவும் பெரிய விசேஷம் கிடையாது, இந்த உள்ள இருக்கிற மணி தான் விசேஷம், ஏன்னா அவர் வந்து மணி ஆழ்வார், அவர் அவருக்கு பிரதிஷ்டையெல்லாம் உண்டு, அந்த மணிக்கு பிரதிஷ்டை பண்ணி அந்த மணியை செய்விக்கணும், அவர் கீழெல்லாம் வைக்கக்கூடாது, அவர் ரொம்ப கௌரவமாக பார்த்துக்கணும், ஏன்னா அவர் ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார், ஒரு நித்திய சூரியில ஒருத்தர் மணியாக இருந்து கைங்கரியம் பண்ணுறார், ஒருத்தர் கௌஸ்தபமாக இருந்து கைங்கரியம் பண்ணுற மாதிரி, ஒருத்தர் பாதபீடமாக இருந்து கைங்கரியம் பண்ணுற மாதிரி, சேஷன் பலவிதமாக இருந்து கைங்கரியம் பண்ணுற மாதிரி, குருத்வான் பலவிதமாக இருந்து கைங்கரியம் பண்ணுற மாதிரி, ஒருத்தர் துளசியாக இருந்து கைங்கரியம் பண்ணுற மாதிரி, ஒருத்தர் மணியாகவே இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார், எம்பெருமானுக்கு நாதத்தை கொடுத்துட்டுருக்கார் அவர், அதனால திருமணி ஆழ்வார் அப்படின்வா, அந்த திருமணி ஆழ்வார் தான் இப்போ அவதாரத்துக்கு கிளம்பியிருக்கார், எம்பெருமானுடைய நியமனத்தினால கிளம்பியிருக்கார், திருவேங்கடமுடியானுடைய நியமனத்தினால கிளம்பியிருக்கார், இப்போ அவதாரத்துக்கு அவதாரம் பண்றதுக்கா, இப்போ அவதாரம் பண்ணி போயாச்சுன்னா அந்த திருமணி ஆழ்வார் கிடையாது, அதனால்தான் திருவண்ணையில இன்னைக்கு வரைக்கும் அந்த திருமணி ஆழ்வார் கிடையாது, வெளியில் ஒரு மணி இருக்கும், அதே அடிப்பா, அதுக்கு பெல் பே இருக்கும், பெல் அப்படின்னு போடுவா, வாழை பெல் அடிக்கோன்னு சொல்லுவோம், ஆனால் உள்ள இருக்கிற மணி கிடையாது, ஏன்னா எத்தனை சத்தியம் அப்படிங்கிற காவிக்கத்துக்காக, அப்ப அந்த மணியை இந்த அம்மா சாட்டோடனே மணி இல்லை அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்பவே இந்த அம்மாவுக்கு கர்ப்பம் ஆரம்பம், தோத்தாத்யம்பாவுக்கு, அதுக்கப்புறம் 12 வருஷ காலம் கர்ப்பவாசம் தேசியம், இந்த மணி அவருடைய திருவயத்துக்குள்ள இருக்கான், இது ஒரு விசேஷமான ஒரு அவதாரம் அப்படிங்கறது காமிக்கிறது, ஏன்னா மனுஷனா இருந்தா 10 மாசம் தானே, 10 மாசம் தானே கர்ப்பவாசம், ஸ்ரீ ராமாவதாரத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே அப்படிதானே, ராமாவதாரத்துல சதஸ்தாசே மாசே வருது, 12வது மாசம் பெருமாள் அவதாரம் பண்ணான்னு வருது, ஆனா இப்படியா 12 வருஷமா, 12 வருஷமா உள்ளுக்குள்ள இருக்கார் அந்த திருமணி ஆழ்வார், இந்த திருவயிற்றுக்குள்ள இருக்கார், சோதாத்யம்பாவுடைய திருவயிற்றுக்குள்ள இருக்கார், பண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே அப்படிங்கிறார், கௌசிகளுடைய வயிறு மணி வயிறு அப்படிங்கிறார், இப்போ தோத்தா திரும்பாவோட வயிறு மணி வயிறு தான், இன்னைக்கு மணி இருக்கொல்லியும், அதனால இது மணி வயிறு, இது நான் தோத்தா திரும்பாவுடைய மணி வயிறு வாய்த்தவனே அப்படின்னு இவரை சொல்லணும். அப்போ 12 வருஷ காலம் கர்ப்பவாசம் ஏன் பண்ணார்னா, அது பகவத் சங்கல்பம், அவரே இந்த அவதாரம் அப்படின்னும்போது அதுக்கு ஒரு காலத்தை பெருமாள் தான் தேர்ந்தெடுக்கணும், ஜென்மம் அப்படின்னு வரும்போது அதுக்கு காலம் நியத்தம், நம்மளுடைய பிறப்பெல்லாம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு காலம் நியத்தம், இத்தனையாவது வருஷத்துல, இத்தனையாவது மாசத்துல, இந்த வேலையில, இந்த லக்னத்துல இவன் பிறக்கணும், நம்ம தலையெழுத்து இப்படி அப்படிதான் நடக்கும், மாற்றி வைக்கணும்னு மாற்றி வைக்க முடியாது, அப்ப அவன் எப்படி பிறக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி அவன் ஜாதகம்லாம் வரும்,
ஆனா அவதாரங்கிறது அப்படி கிடையாது, இதுக்கு கால நியமம் கிடையாது. பெருமாள் எப்ப சங்கல்பிக்கிறாரோ அப்பதான் அதுக்கு அவதார். பகவத்கீதையில கண்ணன் சொல்ற, என்னுடைய அவதாரத்துக்கு அர்ஜுனா கால நியமம் கிடையாது. எதா எதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சிருஜாமியம் நானா ததா அப்பொழுது ஆத்மானம் சிருஜாமி, நானா என் அவதாரம் பண்ண வச்சுக்கிறேன், அதுக்கான காலத்தை நானே தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அவதார ரகசியம்னு சொல்றாரு. அவதார ரகசியம் ஆறு விஷயம் இருக்கு. நம்மளுடைய ஜென்மம் மாதிரி கிடையாது, பெருமாளுடைய அவதாரம் அப்படிங்கிறதுக்கு ஆறு விஷயம் இருக்கு. அதுல ஒன்னு இது, ஒன்னு என்ன கேட்டா, தன்னுடைய அவதாரத்தை தன்னுடைய காலத்தை எம்பெருமான் தானே சங்கல்பத்தான தேர்ந்தெடுக்கிறான். நம்முடையது அப்படி கிடையாது இல்லையா, நம்முடைய எல்லா ஜீவர்களும் அப்படி கிடையாது. யாராகட்டும் பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு எந்த தேவர்களாகட்டும் புழு பூச்சி ஆகட்டும் எல்லாமே அது எப்போ பிறக்கணுமோ அப்போ பிறக்கணும், எப்போ போகணுமோ அப்போ போகும். எல்லாம் அவாயிஷ்டம் கிடையாது. ஏன் இஷ்டப்படி நான் பிறக்கணும்னா நல்ல வேலையில பார்த்து பிறந்து நல்ல இடத்துல பார்த்து பிறந்திருப்பேன், நல்ல பணக்காரனா நல்ல இடத்துல நல்ல வேலையில அப்படிலாம் பார்த்து பிறந்திருக்கலாமே, அப்படி இல்லையே எத்தனையோ பேர் சொல்றா. பிறப்பும் சரி இறப்பும் சரி ரெண்டுமே நம்ம அதீனம் கிடையாது. எப்போ பிறக்கணும் எப்படி பிறக்கணும் அதெல்லாம் நம்ம அதீனம் கிடையாது. ஆனா அவதாரம் அப்படி கிடையாது, பகவத் சங்கல்பம் அது. பகவான் சங்கல்பிச்சு இப்பதான் பிறக்கணும் அப்படின்னு அவன் அவன் சங்கல்பிச்சு அது நடக்கும், அவன் இஷ்டப்படி நடக்கும். அதுதான் இங்க ஸ்பஷ்டமா தெரியுது. திரியங்கிறபடியா இன்னும் சங்கல்பிக்கல, 12 வருஷமாயும் அவன் சங்கல்பிக்கல. அவன் ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கான், ஒரு வருஷம் வரட்டும் ஒரு விபவ வருஷம் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி காத்துட்டு இருக்கான். ஒரு வருஷம் வரட்டும் அதே மாதிரி ஒரு நல்ல நாள் வரட்டும் அப்படின்னு காத்துட்டு இருந்தான். எது நல்ல நாள் அப்படிங்கிட்டா புரட்டாசி சுவாசம் திருவோம். அன்னைக்கு என்ன நல்ல நாள் அப்படின்னா திருவேங்கடமுடியாருடைய நட்சத்திரம் அது. ஸ்ரவணா நட்சத்திரம் விஷ்ணு தேவதா, அந்த நட்சத்திரமே விஷ்ணுவனுடைய நட்சத்திரம். அந்த நாளே திருவேங்கடமுடியாருடைய நாள். புரட்டாசி மாசத்துல திருவோணத்துல பெருமாளுக்கு தீர்த்தவாரி உற்சவம். அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி 9 நாள் பிரம்மோற்சவம், நவதின பிரம்மோற்சவம் முடிஞ்சு பெருமாள் அவபிருதம் அப்படின்னு தீர்த்தவாரி உற்சவம் கண்டருடுகிற ஒரு உத்தமமான ஒரு நாள் திருவேங்கடமுடியானுக்கு. தீர்த்தவாரி உற்சவம் போல உற்சவம் கிடையாது, அந்த நாள் மாதிரி ஒரு நாள் கிடையாது, ரொம்ப சுத்தமான நாள். அதான் சொல்ற பாத்ரபத மாசகத விஷ்ணு விமலர்க்ஷே வெங்கட மகேந்திரபதி தீர்த்த தின பூதே அப்படிங்கிற தேசியனுடைய அவதாரத்தை சொல்லும்போது பாத்ரபத மாசத்துல விஷ்ணு விமலர்க்ஷே விஷ்ணுவனுடைய சுத்தமான ஒரு நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துல, பெருமாளுடைய நட்சத்திரமான திருவோணத்துல வெங்கடமகி திரபதி வெங்கடேசன் சீனிவாசன் தீர்த்த தின பூதே அவருடைய தீர்த்த தினம், தீர்த்தவாரி தினம்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு தீர்த்த தினம்னா சுத்தமான தினம், பவித்திரமான தினம்னு அர்த்தம். அந்த தின அந்த தினம் நமக்கெல்லாம் பவித்திரமா இருக்கான், நம்மளெல்லாம் சுத்தமாக்குறது. எப்படி ஆனாலும் ஸ்ரீ ஜெயந்தி மாதிரி அது, எப்படி ஆனாலும் ஸ்ரீ ஜெயந்தி கண்ணன் அவதார தினம் இருக்குல்ல, அது நம்மளையெல்லாம் எப்படி சுத்தமாக்குறதோ அன்னைக்காக நல்லா இருப்போம் இல்லையோ. அந்த மாதிரி இந்த புரட்டாசி திருவோணம் அப்படிங்கிறது என்னன்னா, வாதாசனவர இவரன வருமா பாஷ்யம் வகபெருநாள் பகுலா பரண பெருமாள் தமிழின் வாசி அறிந்திடு நாள் அப்படின்னு திருநாள் பாட்டு. ஓதாதோதும் வேதாந்தாரியன் உதயம் செய்திடு நாள், உத்தமமான புரட்டாசி திருவோணம் எனும் நாள். புரட்டாசி திருவோணம் அப்படிப்பட்ட ஒரு நாள், இந்த நாள் பெருமாள் தேர்ந்தெடுத்திருக்க. தன்னுடைய ஒரு நட்சத்திரத்துல தன்னுடைய ஒரு நாள், தன்னுடைய தீர்த்தவாரி தினத்துல அப்போ வந்து தானே வந்து அவதாரம் பண்ணணும் அப்படின்னு பெருமாள் சங்கல்பிச்சு பண்ண, அதனாலதான் அவதாரம் அப்படிங்கிற என்ன தெரியுது. 12 வருஷ காலம் கர்ப்பவாசம் பண்ணி பெருமாள் அப்புறம் மெதுவா அவதாரம் பண்ணி ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அப்போ அந்த நாள்ல வந்து அவதாரம் பண்றாராம். எந்த இடத்துல அவதாரம் பண்ணார் அப்படின்னா அதுவும் தேர்ந்தெடுக்கிறார், இந்த காலத்தை தேர்ந்தெடுத்த மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறார். தீப பிரகாசனிக்கட்ட சத்மா வித்பாவ பாசுரா தூப்புள்ள திருத்தன்கால அங்க விளக்குளி பெருமாள் சன்னிதி பக்கத்துல அவதாரம் பண்றார். விளக்குளி பெருமாளை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. திருவேங்கடமுடையான் தான் விளக்குளி பெருமாளா இருக்காராம், அவரே தான் இவர். பொன்னை மாமணியை அணியார்ந்ததோர் மின்னை வேங்கடத்து உச்சியில் கண்டு போய் என்னை ஆளுடைய ஈசனை எம்பேரான் தன்னை யான் சென்று காண்டும் தன்காவிலே அப்படின்னு திருவங்கையாழ்வார் பாசுரம். வேங்கடத்து உச்சியில் கண்டு போய் நான் திருவேங்கடமுடையானில் சேவி திருவேங்கடமுடையானை திருவேங்கடமலையில சேவிச்சேன், அவரையே இங்க வந்து சேவிக்கிறேன். எங்கன்னா யான் சென்று காண்டும் தன்காவிலே திருத்தன்காவில சேவிக்கிறேன், திருவேங்கடமுடையானையே திருத்தன்காவில் சேவிக்கிறேன் அப்படின்னு கலியன் மங்களாசனம் பண்ணியிருக்கேன். பொன்னை மாமணியைன்னு வேற சொல்றேன்,
மணி வேற காமிக்கிறாருங்க. அணியார்ந்தது ஒரு மின்னை வேங்கடத்து உச்சியில் கண்டு போய் அப்படிங்கிறார். அப்போ திருவேங்கடமுடையானே தானே அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எதுன்னு கேட்டான்னா இந்த திருத்தன்கா தீபப்பிரகாச பெருமாள் விளக்கொளி பெருமாள். அதுதான் விளக்கொளி அப்படின்னாலே அஜ்ஞானத்தை போக்கடிக்கக்கூடியது. தீபஸ்தமேவ ஜகதாம் தைதா ருச்சிஸ்தே தீர்க்கம் தம பிரதிநிவர்த்தியம் இதம் யுவாபியாம். பெருமாள் விளக்கு, விளக்கில் இருக்கக்கூடிய சுடர் இருக்கொல்லியோ அது பெருமாளா, அதனுடைய வெளிச்சம் இருக்கொல்லியோ அது தாயார். இவா ரெண்டு பேரும் வந்துடுனா நமக்கு அஜ்ஞானம் போயிடும், தீர்க்கமான தமஸ் போயிடும், சம்சாரங்கிற இருட்டு போகும். இந்த விளக்கு ஏற்றி வச்சுட்டோம்னா சம்சாரம் இருட்டு போயிடும் அப்படிங்கிற. அதே மாதிரி இந்த தேசிகன் அப்படிங்கிற ஒரு விளக்கு தான், இந்த விளக்கு ஏற்றி வச்சா நமக்கு அஜ்ஞானம் அப்படிங்கிற இருட்டு போகும். அதனால லோகத்தில் அஜ்ஞானம் இருட்டு போய் எல்லாரும் ஒரு ஞானத்தை பற்றி சந்தோஷமா இருக்க போறாங்கிறத காமிக்கிறதுக்காகவும் அந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்காரு. அப்போ புரட்டாசி திருவோண நட்சத்திரத்துல திருத்தன்காவில பெருமாள் சன்னிதிக்கு பக்கத்துல ஒரு திருமாளிகள் அவதாரம், அந்த திருமாளி இப்ப கூட இருக்கு, பெருமாள் பக்கத்துல தேசிய அவதார ஸ்தலம் அப்படின்னு இருக்கு. அங்க வந்து இந்த திருவேங்கட முடியாமே வந்து அவதாரம் பண்ணியிருக்க, கண்டாவதாரம் அப்படின்னு சொல்றோம், விஷ்ணு கண்டாவதாரா அப்படின்னு. திருவேங்கடமுடையாவுடைய அவதாரமா இல்ல திருவேங்கடமுடையாவுடைய திருமணியினுடைய அவதாரமா அப்படின்னு கேட்டா ரெண்டும் உண்டு. ஏன்னா எல்லாமே அம்சாவதாரம் தான், அவருடைய அம்சம் தானே அவதாரமா இருக்கு. வெங்கடேஷாவதாரோயம் தத் கண்டாம்சோ தவா பவேது. வெங்கடேஷனுடைய அவதாரமும் இவர் தான், அவருடைய கண்டையினுடைய அவதாரமும் இவர் தான். அதுலேயும் ஒரு யுக்தி இருக்கு. முதலே சொன்ன மாதிரி கண்டினுடைய அவதாரம் ஏன் சொன்னார் அப்படின்னா அந்த மணி சாப்பிட்டு தான் இவர் வந்து அவதாரம் பண்ணியிருக்கு, இவர் மணியை சாப்பிட்றது தான் இவர் அவதாரம் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு மணி இல்லைன்னு அனுப்புறம் ஸ்பஷ்டமாக தெரியுது. அதில் ஒரு சூச்சனை என்னன்னு கேட்டால் கண்டைங்கிறது திருவாராதக காலத்தில் பெருமாளுக்கு சேவிப்போம். அப்போது பெருமாளுக்கு கைங்கரி மன்றவர் திருமணி ஆகுவார். பெருமாள் திருவாராதன காலத்தில் நல்லவர்கள்லாம் பக்கத்தில் இருக்கலாம், ஆனால் அசுரர்கள்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அதனால பூச்சி போட்டோ இல்லை அசுரர்களோ இல்லை துர்தேவதைகளோ பக்கத்தில் இருந்தால் அவெல்லாம் விரட்டுறதுக்காக தான் இந்த கண்டா, கனவெல்லாம் சப்தங்கள்லாம் கேட்கும், அதெல்லாம் இல்லாமல் பண்ணுறதுக்காக தான் இந்த கண்டா. நல்ல சப்தம் தான் கேட்கலாம், சகல வாத்தியங்களும் இருக்கணும், கண்டா நாதம் இருக்கணும். வித்ராசினி விபுத வைரி வருதினீனாம் பத்மாபதேகே பரிசார விதௌ பிரயுக்தா. பத்மாபதேகே எம்பெருமானுடைய பரிசார விதியில திருவாராதனத்துல கண்டா சேவிக்கிறோம். ஏன்னா அசுரர்களை எல்லாம் துஷ்டர்களை எல்லாம் அப்ப சப்தங்களை எல்லாம் மோசமான சப்தங்களை எல்லாம் களையறதுக்கா பெருமாள் திருவாராதம் பண்ணுச்ச. இப்ப நாம சாப்பிடுச்சே கூட நல்ல சப்தம் இருந்தாதானே அண்ணா சாப்பாடு இறங்கும், அப்பயே யாராவது விஷயம் இருக்கா அப்படின்னா அப்ப இறங்காது. அதுக்காகவே இந்த கண்டா நாதமா. அப்போ துஷ்டர்களை எல்லாம் விரட்டி பெருமாளுக்கு திருவாராதனம் நல்லா நடக்கிறதுக்காக கண்டா நாதம். அதே மாதிரி தேசிய அவதாரம் என்ன கேட்டார்னா இங்கே மதாந்தரத்தில் வேற என்னமோ சொல்றவாள்லாம் விரட்டி பெருமாள் திருவாராதனத்தை நல்லா நடத்தி கொடுக்குறார். ஸ்ரீரங்கத்தில் உற்சவத்தை நடத்தி கொடுத்தார், காஞ்சிபுரத்தில் உற்சவத்தை நடத்தி கொடுத்தார். வைஷ்ணவர்கள் ஒவ்வொரு கிரகத்திலேயும் திருவாராதனை நடக்கிறதுக்கு காரணம் தேசியம் தான், ஏன்னா நடத்தி கொடுத்தது தேசியம் தான், திருமணி ஆழ்வார் தான் நடத்தி கொடுக்குறார். அப்போ திருவாராதனம் பண்ணணுமா, திருவாராதனம் இவர் சொல்லிருக்காரா, மனு சொல்லிருக்காரா, யாத்தியாருக்கு சொல்லிருக்காரா, சாஸ்திரத்தில் சொல்லிருக்காரு அப்படி இப்படின்னு கேள்வி வந்ததா, அதெல்லாம் விரட்டுறாரு. அதனால வாதியர்களை எல்லாம் வென்று பிரதிவாதிகளை எல்லாம் போக்கடிச்சு பெருமாளுக்கு திருவாராதனம் எல்லா இடத்துலையும் நான் நடக்கும்படி பண்ணபடினால இவர் கண்டாவதார். அதனாலதான் கண்டை செய்யற காரியத்தை இவர் செஞ்சிருக்கார், அதனால கண்டாவதார். அந்த கண்டாநாதமானது ஆஸ்திகர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், கோயில் மணி அடிக்கிறதுன்னா அந்த சத்தத்தை கேட்டாலே சந்தோஷம் வரும் ஆஸ்திகர்களுக்கு. பெருமாள் திருவாராயணத்துக்கு போல இருக்குன்னு வா, கிராமங்கள்லாம் கோயில் மணி அடிக்கிறது பெருமாள் திருவாராயணத்து வா போகலான்னு வா, ராத்திரி மணி அடிக்கிறான் 9 மணி ஆச்சு பெருமாள் சயனத்துக்கு ஏழ போறார் அப்படின்னு வா, அதை சொல்லிட்டு அப்புறம் தான் வா தூங்குவான். ஸ்ரீரங்கத்தில் முன்னாடி எல்லாம் பெருமாள் சயனத்துக்கு எழுதிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு மணி அடிச்சுட்டே போவோம், தெருவில் தான் சின்னதாக ஒரு மணி மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு வாத்தியம் ஒன்று அது அடிச்சுட்டே போவோம் ராத்திரி 9 மணிக்கு மேலே.
ஆனா நன்னா ஞாபகம் இருக்கு அங்க தெருவுல அந்த பாட்டிகள் எல்லாரும் தாத்தாக்கள் எல்லாரும் அதை கேட்டுட்டு அப்புறம் தான் தூங்குவாங்க. தூக்கம் வந்தா கூட வாச திண்ணையில பிடிச்சிட்டு உட்காந்து படையத ஒரு தூங்க மாட்டான். அது அப்படி அடிச்சுன்னு போனப்பறம் அப்புறமா சயனிச்சுட்டு விட்டார் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் போய் தூங்குவாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு அனுபவம் ஒண்ணு கண்டையினாலே வரக்கூடிய ஒரு அனுபவம் அது நல்ல வாழ்க்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும். கண்டை எப்படி நல்ல வாழ்க்கை சந்தோஷம் கொடுத்து துஷ்டர்களை எல்லாம் பயமுறுத்துறதோ அந்த மாதிரி இந்த தேசிகனுடைய நாகம் என்ன பண்றதுன்னு கேட்டான்னா சாத்விகாலுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. பெருமாள் கைங்கிறது யார் கெடுக்கிறாளோ பெருமாள் இல்லைன்னு யார் வாதம் பண்றாளோ அவளுக்கெல்லாம் பயத்தை கொடுக்கறதா. ஏன்னா இவர் தானே வாதத்துல ஜெயிச்சார். அப்ப இவர் தான் கண்டாவதான். அது மாத்திரம் உள்ள முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா எல்லாரையும் ஜெயிக்கிறோம் வாதத்துல. அவர்கள்லாம் நல்ல தர்க்க பாண்டித்யத்தோட கூட வரா. அவளை ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டா நல்ல நாக்கு வேணும். நாக்கு இருந்தா தானே ஜெயிக்க முடியும். அதனால நல்ல நாக்கு இருக்கிறவர் யாரும் பார்த்தாலும் திருவேங்கன் வரையார் கண்டாக்கு தான் நல்ல நாக்கு இருக்கு. மணிக்கு நாக்கு இருக்கும் இல்லையோ. அதனால நல்ல நா உடையவர் நா வீறு யாருக்கு இருக்கோ நாக்கில் ஒரு வீரியம் யாருக்கு இருக்கோ அவளை கொண்டுதான் இந்த கரியத்தை சாதிக்க முடியும். அதனால தான் தேசிகனை கண்டையை கொண்டு அவதாரம் பண்ணிருக்காரு. கண்டைக்கு தான் நாக்கு இருக்கு. இது அழகா சொல்ற தேசியுடைய திருக்குமார சொல்றார். வியன் கலைகள் மொய்த்திடு நாவின் முழக்கொடு வாதியர் மூலமர கைத்தவன் என்றுரைத்தேன் கண்டிலேன் என் கடுவினையே. வியன் கலைகள் மொய்த்திடு நாவின் முழக்கொடுங்கிற நாக்கிட ஒரு நாதம் இருக்கு. கண்டாவுக்கு நாக்கு இருக்கு, தேசியனுக்கு திவ்யமான நாக்கு இருக்கு. கண்டாவுடைய நாக்கினாலே செய்யற காரியத்தை தேசியனுடைய இந்த நாக்கு தான் செய்ய முடியும். அதனால வாதியரே வெல்ல நான் வீருடையா இருக்காமே வாய்த்து நான் வீரு உடையவர் தானே வேணும் இருக்கு. அதனால தான் கண்டையை கொண்டு அவதாரம் பண்ணியிருக்கிறேன். திருவேங்கடையான் தானே அவதாரம் பண்றார். திருவேங்கடையான் கண்டையை கொண்டு அவதாரம் பண்ணியிருக்கிறார். இந்த ரெண்டு அம்சங்களும் சேர்ந்து நேர சீபாஷ்யக்காரருடைய ஒரு அம்சமும் சேர்ந்து மூணு அம்சமா சேர்ந்து தேசியனுடைய அவதாரமா. அதனால வெங்கடேச அவதாரோயம் தத் கண்டாம்சோ அதுவா பவேது இதீந்திராம்சோ வேத்தியேவம் விதர்க்கியா யாஸ்து மங்களம் அப்படின்னு. இப்படி தேசியன் கண்டா அவதாரம் அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே ரொம்ப பிரசித்தம். என்ன கேட்டால் தேசிகனே எழுதியிருக்கிறத தேசியின் காலத்திலே பிரசித்தம். தேசிகனே சங்கல்ப சூரியோதயத்துல வித்ராசினி விபுதவை இது வலியுத்தினாம் ஆரம்பிச்சு கண்டாஹரே சமஜலிஷ்ட யதாத்மனேதி அப்படின்னு சாய்ச்சிருக்க. அதனால் அப்படி பிரசித்தமான அவதார வைபவத்தை இங்க பார்த்தோம். இனி அடுத்த விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். கவிதாட்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.